பசியாகவும் பசிக்கு ஆகாரமாகவும் இருக்க. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரித பிராண அபான சமாயுக்த பசாமி அன்னம் சதுர்விதம். அதனாலதான் ஆகாரம் சாப்பிடுற சமயத்தெல்லாம் கூட ஸ்லோகம் சொல்றோம் அப்படின்னா அது ஒரு பூஜை, வைஸ்வானர பூஜைன்னு சாத்தியமா சொல்றோம். அதனாலதான் மாத்தி 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 ஸ்லோகங்களை சொல்லிண்டே ஆகாரத்தை சுவீகரிக்கிறோம். யஜ்யம் நிஜமாவே ஆகாரம் சுவீகரிக்கிறதுன்றது யஜ்யம். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்றார். அந்த பகவானுடைய காரணியம் இப்படி போயிட்டே இருக்கு. நம்ம உடுத்திக்கிற வஸ்திரமா இருக்கான், நம்முடைய இந்திரியங்களா இருக்கான், கண்ணால இருந்து பார்க்கறான், காதாக இருந்து கேட்கிறான், வாயாக இருந்து பேசுறான், கையா இருந்து காரியங்கள் செய்யறான், கால்களா இருந்து நடக்கிறான், மனசா இருந்து சிந்தனை பண்றான். எல்லாம் அவன் பண்றதுதான். இந்த காருண்யமூர்த்தியுடைய காருண்யம் ரொம்ப நமக்கு பெருசா அனுபவிக்காத காருண்யம். சில சந்தர்ப்பங்கள்ல பகவான் எனக்கு விசேஷ கிருப பண்ணிருக்கான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சு அனுபவிச்சு சொல்றோம். எத்தனையோ அனுபவங்கள் வாழ்க்கையில், அதுல இன்னும் ஒரு அனுபவம் நமக்கு. சாதாரணமா யாரோ ஒருத்தர் ஜெயிச்சுட்டே இருக்கா, இல்லாட்டி ரொம்ப நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா, தொட்டதெல்லாம் தொடங்கிறது அப்படின்னா அவளுடைய தலையில அவத கீழத்துல இன்னும் ஒரு இறகு வைத்தார்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஜீவிதத்துல நம்ம நல்லது பண்ணிருக்கோமோ கெடுதல் பண்ணிருக்கோமோ புண்ணியமோ பாபமோ, ஆனா வரக்கூடிய காலங்கள்ல ஒன்னு சொல்ல நான் துவாரக போயிட்டு வந்திருக்கேன்னு. பகவான் துவாரகை கூப்பிட்டான். ஒரு வாரம் பத்து நாள் துவாரகையில இருந்தோம், காத்தாள போய் துவாரகாநாதனை பார்த்தோம், சாயங்காலம் துவாரகாநாதனை பார்த்தோம்னு சொல்ற ஒரு தகுதியை கொடுத்துட்டான். பார்த்தேல இவ்வளவு வரைக்கும் நமக்கு அந்த தகுதி கிடையாது. துவாரகை போகணும், பகவான் எப்ப கூப்பிடுறானோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப ஊருக்கு போயா துவாரக அடிபொழி அப்படின்னு பாரகவை பார்க்க நம்ம போய் ஒரு பத்து பேரை வெறுப்பேற்று பாரகா பார்க்கலையா, கட்டாயம் பார்க்கணும் தெரியுமா. இந்த ஒரு தகுதி கொடுத்துட்டான் பார்த்தேடா, இதுதான் விசேஷ காரணம். இல்லாட்டி துவாரகைனா என்னன்னு தெரியாது. இனிமேல் யாராவது கேட்டா நம்ம சொல்ல மீராமந்தர்ல தங்கள் அங்கே பக்கத்துல இருக்கு, நம்ம பார்த்த இடத்துல நம்ம இனிமேல் அடுத்த ஆளுக்கு கைடு பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது வரைக்கும் கேட்டுருந்த துவாரகா, இது வரைக்கும் படிச்சுருந்த துவாரகா, இந்த பத்து நாள்ல கண்ணால பார்த்தோம், காலால அனுபவிச்சிருக்கோம், துவாரகையில நடந்த அனுபவம், கையினால துவாரகையில அங்கங்க தொட்டு பார்த்துருக்கோம், துவாரகாதீசன் கோவில் அங்கங்க நம்ம கைப்பட்டிருக்கு, துவாரகாதீசனுடைய சன்னிதானத்துல எத்தனையோ பக்தாவுடைய இடிச்சுன்னு பிடிச்சு நின்றுருக்கோம், துவாரகாதீசன வஸ்திரம் இல்லாம பார்த்திருக்கோம், துவாரகாதீசன சர்வலங்கார பூஷித்தனா பார்த்திருக்கோம், துவாரகாதீசனோட சப்பன் போல் நம்ம பண்ணமோ இல்லையோ ஆனா ஆயுஷ் முழுக்க சொல்லிட்டு இருப்போம். ஐம்பத்தாறு ஐட்டம் பார்க்கணும் தெரியுமா, அவன் அச்சுன்றது அழகே தனி திருவடியிலேந்து வச்சிருக்கா, அவன் வச்சிருக்க அழகே தனின்னு இனிமேல் எங்கேயாவது யாராவது இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கா, நாங்க துவாரகையில பார்த்துருக்கோம், அங்க போய் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஒரு குதூகலம். அந்த கண்களை கொடுத்து அதை பார்க்க வச்சு அந்த புத்தியை கொடுத்து அதை ஞாபகம் வச்சுண்டு சொல்றதுக்கான ஒரு பாக்கியத்தைய ஒரு அருகதைய பிரபு கொடுத்துட்டான். சூத பௌராணிக ஆச்சரியமா உட்கார்ந்து பாகவதம் கேட்டா. அதனால என்னாச்சுன்னா சவணகாதரிஷிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் பேர் வழியில் அவர் ஒரு பாகவத சப்தாகம் பண்றதுக்கான பாக்கியம் அவர் கிடைச்சுடுத்தா இல்லை. அவர் உட்கார்ந்து கதை கேட்டா அந்த ஆனந்தத்தை தொலைச்சா அது அப்படியே திரும்பவும் சவணகாதரிஷிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுத்தா போல பகவான் நம்ம எல்லாம் கூட சத்தியமா நம்ம எல்லாம் கூட அந்த வார்த்தை தான் நம்ம சொல்லணும். என்ன பெரிய தவம் பண்ணணும் சொல்லுங்க, துவாரகைக்கா கதறி எழுதிருப்போமா, பார்க்கணும்னு ஒரு ஆகிரகம் இருந்த அவ்வளவுதான், பார்த்தா தேவலை நன்னா இருக்கும்னு சொல்றா, ஆச்சரியமா இருக்கு போனா பரவாயில்ல அப்படின்னு இந்த பாகவத கதைகள் கேட்டு போயிட்டு வந்தவா சொன்னதை கேட்டு போனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு மூணு வேலை சாப்பிட்டு நன்னா தூங்கிட்டு என்னென்ன உண்டு அம்பெல்லாம் பேசிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு நல்ல வஸ்திரமெல்லாம் உடுத்திட்டு இப்படி காலம் கடத்திட்டு இருந்தோம். ஆனா எப்பயோ நினைச்சேன், ஒரு பத்து தடவை நினைச்சிருப்போமா, சத்தியமா ஆயிரம் தடவை யாருமே நினைக்கல துவாரக போகணும் அபாபா கிருதயத்துக்கு, ஒரு பத்து தடவை நினைச்சிருப்போமா, சரி மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ஐம்பது தடவை நான் சொல்ல ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கே தெரியும்.
பிரபு கொண்டு வந்து விட்டுருக்கானா, இதுதான் விசேஷ காரணம். நினைச்சதுக்கு துவாரகையுடைய பிரத்யக்ஷ பலம் இது. எங்கிருந்தோ இருந்து ஸ்மரணம், நீ சுவாமிஜி அழகா சொல்லிட்டு இருந்த சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம், இந்த ஸ்மரணம் எங்கிருந்தோ இருந்து துவாரகாநாதன ஸ்மரணம் பண்ணதுடைய பலம் இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. அத்தனை சிரேஷ்டமான ஒரு ஸ்தலம் பார்த்துவோங்க, முக்தி தரக்கூடிய ஸ்தலங்கள்ல நாமும் ஒரு 10 நாள் முக்தி அடைஞ்சோம். நிஜமாவே நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் அபாவாகவே அதுக்கு தெரியும். நம்முடைய காரியங்கள், நம்முடைய பேச்சு வழக்கம், அடுத்த வாரத்தை பழகக்கூடிய முறை, எத்தனையோ மாற்றங்கள் நமக்குள்ள வந்திருக்கு அபாவா கிருதயத்துக்கு தெரியும். துவாரகம் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நம்முடையதான வழக்கத்திலையும் கிருதயத்திலையும் வந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி ஒரு பரம காருண்யத்தை பிரபு நமக்கு பண்ணிருக்கான். ஒரு நாளா ரெண்டு நாளா, ரெண்டு நாள் வந்துட்டு போயிருந்தோம்னா கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. அப்புறம் சந்தேகம், ஒழுங்கா பார்த்தோமா இல்லையா, அங்க போனோம் இங்க போகவே இல்லையா அப்படின்னு, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கவலையே இல்லை. அங்க பார்த்தோம், இதை பார்த்தோம், இதை பார்த்தோம், அதை பார்த்தோம், எல்லாத்தையும் விட துவாரகாநாதனை பார்த்துட்டே இருந்தோம். அவன் சலிச்சு போக நம்மளை பார்த்து அடங்கடா அந்த கூட்டம் டெய்லி வருது, காத்தால வருது, சாயங்காலம் வருது, அவனுக்கு போர் அடிக்கல. அவனுக்கு போர் அடிச்சிருந்தா கோவில் உள்ள கூட வச்சிருக்க மாட்டான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இவ்வளவு காரண்யம் எதுக்கு பண்ணிருக்கான். நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், எப்பொழுதும் இது போலவே கூடி இருந்து குளிரணும் அப்படின்றதுக்காக தான். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள், எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான சிரமங்கள், எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள், எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான ஏமாற்றங்கள், எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், இதெல்லாம் தாண்டி அத்தனை பேருக்கும் பொதுவா கிடைச்ச ஒரு அனுபவம் துவாரகையில ஒரு 10 நாள் வாசம். 10 நாள் வாசம் துவாரகாதீசன பாசோன்ற இது ஒண்ணு எல்லோருக்கும் பொதுவா கிடைச்ச ஒரு அனுபவம். பேர்பட்ட துவாரகம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்காக ருக்மிணி கடுதாசி எழுதி பிராமணன் தூதுவிட்ட துவாரகம். சுத்வா குணானுபவன சுந்தரா செல்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் ஸ்வை அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரபம் மே. மனசு வெக்கத்தை விட்டு லயப்படும்படியான ஒரு மூர்த்தி துவாரகாநாத். ருக்மிணி தேவி பிருந்தாவன கண்ணனுக்கு கடுதாசி எழுதியிருந்தா விசேஷம் இல்லை. கோகுல கிருஷ்ணனுக்கு கடுதாசி எழுத முன்னாடியே எழுதிருக்கலாமே. ஆச்சரியமா ராசக்கிரீட மகோத்சவம்னா உடனே 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 கேட்கிறார் ருக்மிணி. ஆச்சரியமா வரவா எல்லாம் ஆசை வரவா எல்லாம் திரும்ப 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 இதையே கிருஷ்ணலீலாவே சொல்லிட்டு இருக்கா. முகுந்த வீரியஸ்ய குணாஸ்ய கிரிவாகதைஹி கீயமானாஹ தம் மேனே சதிருஷம் பதின்னு வரவா எல்லாம் கிருஷ்ணலீலா சொல்லி சொல்லி கேட்டவள் உடனே கடுதாசி எழுத வேண்டியதுதானே. ஆனா அவனுடைய ராஜ்யம் அவன் துவாரகாதீசன் ஆன பிறகுதான் ருக்மிணி பிராட்டி கடுதாசி எழுதி அனுப்புகிறாள். அந்த கடுதாசி எடுத்துட்டு வர்றது ஸ்வயம் கருடாழ்வார். ஏன்னா ராமாயண காலத்துல ஆஞ்சநேய மூர்த்தி பகவான் இடத்துல இருந்து தாயார் இடத்துல தூது போயிட்டா, தனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு சுத்தின்றே இருந்தாராம். பகவான் இடத்துல கேட்டா ஏமாத்திடுவார், கொடுக்கற மாதிரி கொடுப்பார், கொடுக்காத மாதிரி ஏமாத்துவார், என்ன பண்றாரு தெரியாது. அதனால தாயார் எங்க இருக்காரோ அந்த இடத்துல சுத்தின் இருப்போம்னு விதர்ப்ப தேசத்திலேயே சுத்தின் இருந்தார் கருடாழ்வார். பிராமண வேஷம் போட்டு தரிசிட்டு வர ருக்மிணி பிராட்டி ஆச்சரியமா கடுதாசி எழுதி சில இடங்கள்ல அழகா கடுதாசியை அவரிடத்த சொல்லி ஒரு சொன்னதாகத்தான் காண கிடைக்க. இந்த கடுதாசி எழுதி அழகா கொடுத்துட்டா எடுத்துட்டு வரார். ஒரு ராத்திரியில ஆனர்த்த தேசமும் இப்படியான துவாரகாக்கு வந்துட்டா. ஆச்சரியமா வந்து பெருமாள் அப்படி ஜம்முன்னு பாக்குற அபஷ்யத் ஆசீனம் காஞ்சநாசன் அபஷ்யத் ஆத்யம் புருஷம் ஆசீனம் காஞ்சநாசன் என்பதுதான் வர்ணிக்கிறார் சுகப்பிரம மகர்ஷி. ஆதி புருஷன் சொல்றோம் இல்லையா, ஆதி புருஷன் ஆதி வீஜாயன்னு சொல்லும்படியா ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஆதி புருஷனான நாராயண ஜோரா ரத்னமயமான சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவனா பாதுடார் அபஷ்யத் ஆத்யம் புருஷம் ஆசீனம் காஞ்சநாசனே. நித்தியம் நம்ம பார்த்த துவாரகாநாதன் யாருன்னா ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயண். அவன் அப்படியே ஆதி அஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன். வேத முதல்வனை தான் ஆத்யம் புருஷன், அவனை தான் புருஷத்த மந்திரத்தினாலே கொண்டாடும். அந்த ஆதி புருஷனான
இவன் தான் சர்வஜன், இவன் தான் சர்வசக்தன், இவன் தான் சாட்சாத் மன்மத மன்மதன். இருந்தாரு சாட்சாத் மன்மத மன்மதன்ற வார்த்தைக்கு அர்த்தம் துவாரகா தீசனை பார்த்தா தெரியறதா இந்தியா எத்தனை அலங்காரம். அப்படி கருடாழ்வாரும் கடுதாசி கொண்டு வந்த துவாரகா பிரபுவும் பிராமணனை கூட்டுண்டு தன்னோட ரதத்துல ஒன்ன பிரயாணம் பண்ண துவாரகா துவாரகைக்கு வந்தா பகவான தேடிட்டு வந்தா பகவான பார்க்க வந்தா கூட பகவான் நம்மளோட டிராவல் பண்ணுவான். இது துவாரகையுடைய விசேஷமான லீலா நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அங்கேயே நீங்க வந்தா உடனேயே பகவான் அவர் கூட வா என்னோட வான தன் ரதத்துல வச்சு அழிச்சுட்டு போறான். அது பகவான் ரத சாரதியா இருக்கு. ஆச்சரியமா இந்த பிராமணர் கூட இருக்க பின்னாடி பார்த்தசாரதியாரத்துக்கு ரத போஷகம் துவாரகாதா. இங்கேந்து கிளம்பி போய் ஆச்சரியமா ருக்மிணிய தூக்கிட்டு வந்தது துவாரகாநாத. ருக்மிணிய கிருஷ்ணன் ஆச்சரியமா வசீகரிச்சு அவளை கல்யாணம் பண்ணின்றது துவாரகா. அதி விசேஷமா சத்ராஜித்து சிமந்தகமணிய கண்ணன் திருடினான்னு கண்ணன் மேலேயே குற்றம் சொன்ன ஊரும் துவாரகா. கண்ணன் தான் சத்திய சந்தன் அப்படின்னு சொல்லி சிமந்தகமணிய தேடுறேன் பேர் வழின்னு ஊரெல்லாம் சுத்தி ஒரு கரடி பொண்ணை தூக்கிட்டு வந்ததும் துவாரகா. ஜாம்பவதி தான் கரடி பொண்ணு. ஜாம்பவதியையும் தூக்கிட்டு வந்தது துவாரகா. சத்ராஜிக்கு மணியை கொடுக்கிறேன் பேர் வழின்னு அவ பொண்ணு சத்யபாமாவையும் கல்யாணம் பண்ணின்றது துவாரகா. அது விசேஷமா திருவிழெல்லாம் திண்ணையிலெல்லாம் உட்கார்ந்து பகவான் சொக்கட்டான ஆடினான்னு பாகவதம் சொல்ற திருவிழ உட்கார்ந்து பக்தாளோட விளையாடிட்டு இருக்க சமயத்துலதான் சத்ராஜி சமந்தகமணியை போட்டு வரான். இன்னைக்கும் ராத்திரி ஆயிடுத்துனா பயலுக்கு சொக்கட்டான விளையாடினாத்தான் தூக்கம் வருது. இதெல்லாம் பாகவத வாக்கியம் சத்தியம்னு நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. நிஜமாவே துவாரகாலிலாடு ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் 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 சத்தியம். ஒவ்வொரு பத்து நாளும் அனுபவிச்ச துவாரகான முழுக்க முழுக்கவே தசமஸ்கந்தத்துடைய உத்தரார்த்த லீலைகள் தான் முழுக்க முழுக்க துவாரகா லீலா. சத்தியம் 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 சத்தியம். ஒரு வார்த்தையே கிடையாது. இன்னைக்கும் ராத்திரியா எடுத்துனா பகவான் அந்த சொக்கட்டான் தாயம் விளையாடிட்டு தானே தூங்குறான். அத்தனை ஆச்சரியமான துவாரகா நாதன். அஷ்ட மகிழ்ச்சிகளை பகவான் எழுத்துண்டதும் துவாரகையில தான். நரகாசுரனை வதம் பண்ணி 16,100 ஸ்திரீகளை விடுவிச்சு பகவான் 16,100 கிருஷ்ணனா ஆவிர் பவிச்சு கல்யாணம் பண்ணிட்டதும் துவாரகா. 16,100 கிருஷ்ணன் அதுதான் எந்த பக்கம் தெரியுமாலும் ஜெய் துவாரகா தீஷ் ஜெய் துவாரகா தீஷ் ஜெய் துவாரகா தீஷ் இங்கே அப்படி ஓனா ஏறிண்டே இருக்கான். இதே உள்ளுக்குள்ள ஒரு கிருஷ்ணன் மறைஞ்சிலாம் இருக்கான். அதிக ஒவ்வொரு நாளும் அவாவா துவாரகா தீசன் வாங்கி வாங்கி அத்தனை பேர் ஆளுக்கு என்னென்ன உழவு முடியுமோ அவாவா எனக்கு அஞ்சு எனக்கு பத்து அப்படி எல்லாம் என்ன சொல்றது பல்க் ஆர்டர் தான். துவாரகா தீசனம் ஒன்னு ரெண்டுலாம் கிடையாது. எல்லாம் அஞ்சு பத்து பதினஞ்சு பெரிய துவாரகா சின்ன துவாரகா குட்டினாலும் பெரிய நாளும் டாலராலும் எல்லாம் வந்தாச்சு. 16,100 பட்ட மகிழ்ச்சிகளுக்காக 16,100 கிருஷ்ணன் ஒரு நாள் கூட துவாரகாதீசனுடைய அலங்காரம் அதே நம்ம பார்த்தோமா. பத்து நாள்ல காத்தால பார்த்தோம் சாயங்காலம் பார்த்தோம். எத்தனை வேஷம் இத்தனை வேஷங்கள் மாதிரி 16,100 வேஷம் போட்டு 16,100 ஸ்திரீகளை பிரபு கல்யாணம் பண்ணா. அன்னைக்கு ஒரு நாள் போறோம் ஆஹா என்ன ட்ரெஸ் எப்படி ராஜாதிராஜன் மாதிரி இருக்கான்னு பார்த்தா வர்க்கல ஜனார்தனன் மாதிரி பஞ்சகட்சம் கட்டிட்டு அழகா அந்த யோக வாசிஷ்டபடி அங்கவசரத்தை கட்டி நிக்கலாம். அப்பதான் நினைச்ச 16,100 யாரோ ஒரு தக்ஷிண பாரத சேர்ந்தவள் போல இருக்கு அவளுக்காக அந்த ஒரு வேஷம் போட்டு பிரபு நிக்க அசந்து போன எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி துவாரகாதீசனை சத்தியமா கற்பனை கூட பண்ணி பார்த்துக்கிட்ட துவாரகாதீசன்னா சாட்சா ராஜாதிராசருடைய சர்வலங்கார பூஷிதனா இருப்பான்னு பார்த்தா தக்ஷிண பாரத ஏத்த மாதிரி அழகா நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து வந்துருக்கணும் அதுவும் தெரியல. அழக யோக வாசிஷ்டெல்லாம் கட்டிட்டு தேவேன்னு நிக்கடா அசந்து போகும்படி 16,108 கிருஷ்ணன் 16,108 கிரகங்கள்ல விளையாடினது துவாரகா. கிருஷ்ணன் தகப்பன்ற ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சது துவாரகா. அழகா பிரத்யுமனை முதற்கொண்டு எல்லாரையும் பகவான் பெற்றுண்டது துவாரகா. ஒவ்வொருத்தர் இடத்துலையும் 10 குழந்தைகளை பெற்றது துவாரகை. ஆச்சரியமா கிருஷ்ணன் தாத்தாவா ஆனதும் துவாரகை. அனிருத்தம் முதற்கொண்டு எல்லாரையும் பகவான் பெற்றுண்டதும் துவாரகா. நாரத மகரிஷி 16,108 கிரகங்கள்ல 16,108 கிருஷ்ணனை தரிசனம் பண்ணது துவாரகா. 16,108 கிருஷ்ணன் சத்தியம் எப்பேற்பட்ட பாக்கியம். அதுல என்னன்னா ஒரு கிருஷ்ணன் அழகா சீமந்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கான் தன் பொண்ணோட சீமந்தத்துக்கு. இன்னொரு கிருஷ்ணன் உடம்புல எண்ணெய் எல்லாம் தேசிட்டு உட்கார்ந்து இருக்கான். அதே இன்னொரு கிருஷ்ணன் பேரனோட விளையாடிட்டு இருக்கான். இன்னொரு கிருஷ்ணன் யோகத்துல தியானத்துல இருக்கான். எத்தனை
கிருஷ்ணன் அத்தனையும் நாரத மகிழ்ச்சி பார்த்து 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 மேனி சிலிர்த்தா 16108 துவாரகாநாதனதா நாரதர் பார்த்தார். கோகுலநாதனையோ பிருந்தாவனநாதனையோ பார்க்கல, 16108 துவாரகாநாதனதா நாரத மகிழ்ச்சி கண் கொண்டு பார்த்து ஆனந்தத்துல தளர்ச்சா. அத்தனை விசேஷமான ஒரு துவாரகா பிரபு நித்தியம் வடிவர் காலம்பரை எழுந்து தியானத்துல இருக்கிறதும் இதே துவாரகா தான். இதே துவாரகையில்தான் பகவான் ஆச்சரியமா யஜ்யம் எல்லாம் பண்றா. பிராமணனுடைய குழந்தைகள் எல்லாம் எல்லாரும் அபகரிச்சுட்டு போக பிராமணனும் பகவான விதவிதமா வாயில வந்தபடி எல்லாம் திட்டினதும் இதே துவாரகா தான். அந்த பிராமணன் அவ்வளவு திட்ட திட்ட அர்ஜுனன் நாகாபாதின் அகம்பாவத்துல கிளம்பினதும் இதே துவாரகா. அந்த அர்ஜுனனால காப்பாற்ற முடியாத சமயத்துல பகவானும் ஆச்சரியமா கவலைப்படாததா அக்னி பிரவேசம் எல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி பிராமணன் வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போனதும் துவாரகாநாதன். என்ன ஞாபகம்? துவாரகாநாதனை பிடிச்சா வைகுண்டம் போய் பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம். அங்கேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற இடங்கள்ல தான் போனோம்னா அங்கேயே விட்டுட்டு வந்துடுவான். துவாரகாநாதன் போனோம்னா நமக்கு பிடிச்ச வாழலாம் கூட திரும்பி கூட்டுண்டு வர்றதுக்கான ஒரு பலம் துவாரகைக்கு உண்டு. அழகாக ஆச்சரியமா பிராமணனை கூட்டுண்டு அர்ஜுனனையும் கூட்டுண்டு சௌகரியமா ஜோர ரதத்துல ஏறி வைகுண்ட வாசம் போயிட்டு வைகுண்டத்தை நாராயணனும் கிருஷ்ணனும் பேசினார்கள். நாராயணனும் துவாரகாநாதனும் தான் பேசினான். ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீதேவி பூதேவி லீலாதேவி சமேதரா கிருஷ்ணனோட பேசுறா. 33 கோடி தேவர்கள் நித்தியசூரிய நித்தியமுக்தர்கள்லாம் பார்க்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, என்ன பேசிட்டு இருக்கா? ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானே, ஏன் என்ன பேசுறா? கோவிலையே பார்த்தோம்னா மாதவராஜின்னு ஒரு தனியா நிக்கிறா. இது இல்லாம தேவகி பக்கத்துல ஒரு குட்டி கிருஷ்ணா இருக்கு. இது இல்லாம பார்த்தோம்னா பலராமன் கீழே ஒரு கிருஷ்ணன் இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கான். அழகா நாராயணன் பேசினது துவாரகாநாதன் இடத்துல. துவாரகிலேந்து போன பிராமணன் கொஞ்சம் கூட வைகுண்டத்தை மதிக்கவே இல்லையா? என் பிள்ளை எங்கன்ட்டு வந்து இருக்கான். துவாரகையில இருக்கிறவாளுக்கு வைகுண்டம் கூட கசக்கும். வைகுண்டம் என்னடா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைகளை வாங்கிட்ட பயில இங்க ஒண்ணும் சுகம் இல்ல. துவாரகையில இருந்துட்டு துவாரகாதீசனை பார்க்கற சுகம் எங்கேயும் கிடையாது. வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு இத்தனை வருஷம் விட்ட எல்லா பிள்ளைகளும் வைகுண்டம் எல்லாம் வேண்டாண்டா, இது நல்லாவே இல்ல, இது ஸ்கூல் மாதிரி இருக்கு, துவாரகா மாதிரி ரெண்டு கையை தூக்கிட்டு ஆடுற மாதிரி சுகம் இல்ல, இங்க ஹோலி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இங்க சப்பன் போக எல்லாம் கிடையாது, வா 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 கீழே போகலான்னு வைகுண்டத்திலேருந்து இழுத்துட்டு வந்துட்டாருனா அப்ப வைகுண்டம் பெருசா துவாரகா பெருசா? சத்தியமா துவாரகதான் பெருசு. வைகுண்டம் தோத்து போச்சு. துவாரகையா வைகுண்டமா அப்படின்னா துவாரகதான் சிரேஷ்டம். அத்தனை விசேஷம் துவாரகா. சந்தான கோபால உபாக்யானம் நீ சொல்லிட்டு இருக்கோமே, துவாரகா ஸ்மரணம் இல்லாம சந்தான கோபால உபாக்யானம் உண்டு. சத்தியமா கிடையாது. யசமாவே ஏழைகளின் ராஜா அப்படின்னா சத்தியமா துவாரகா தீசம். அநாதநாதா தீன பந்தோ ராதே கோவிந்தான்னா துவாரகாநாதன். எல்லாரும் நசமாவே துவாரகைக்கு வந்த யாருக்குமே எதுவுமே கொடுக்க தோணாது போல இருக்கு. சுதாமா வரைக்கும் அவளெல்லாம் கொண்டு வந்தா கொடுக்கல, பத்திரமா வச்சுட்டா, அவனே பிடிக்கின்றான். அந்த மாதிரி டெய்லி பாக்கலாம், எல்லாம் எடுத்துட்டு இப்படியே காமிச்சு அப்படியே எடுத்துட்டு போயிடுறான். யாரும் உள்ள கொடுக்கறதே கிடையாது. காமிச்சாலே பகவான் ஆஹா எனக்கு கொடுத்துடா எனக்கு கொடுத்துடா எனக்கு கொடுத்துடா அனுக்கிரகம் பண்றான். நசமாவே அநாசநாதா தீனா பந்து, அவ குளிச்சுட்டு வந்தாளா குளிக்காம வந்தாளா பல்தேஜ் வந்தாளா என்ன பார்க்க வந்தா அவ்வளவுதான். அவன் இப்படி வேணா இருக்கட்டும், அவ என் குழந்தைகள் வாத்சல்யம் தான். நசமாவே நான் துவாரகாநாதன் இடத்துல பார்த்தேன் இத்தனை வாத்சல்யம். எத்தனை குழந்தைகள் வந்து நிக்கிறது சுகமா, எல்லாரையும் செக்யூரிட்டி கூட திறந்த மாட்டான். சங்கையா போயிட்டு வா, போயிட்டு திரும்பி திரும்பி லைன்ல வந்து பாரு, எவ்வளவு முடியுமோ பாரு, எத்தனை தடவை முடியுமோ பாரு, எவ்வளவு முடியுமோ அள்ளிண்டு போன்னு சொன்னான. வெளியே நிறைய பார்த்தாச்சு, வெளியில போன்னு யாரும் துரத்துறது இல்லையே. எத்தனை ஆச்சரியமான ஒரு ராஜா, பிரஜா ராஜன் அப்படின்னா இவன் தான், வேற யாருமே கிடையாது. சுதாமா எந்த சமயத்தை அவள் கொண்டு வந்து கொடுத்தாரோ விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்தானே, அத்தனை பேருக்கும் பாத பூஜை பண்றானே. அந்த சுதாமாவுக்கு அவ்வளவு அழகா பாத பூஜை பண்ணி அவரை தன்னுடைய சிம்ஹாசனத்துல உட்கார வச்சு எத்தனை அனுகிரகம் பண்றான். இந்த பகவானுடைய ஹோலி உற்சவத்தை அதால அங்கங்க குறைஞ்ச மாதிரி நிக்கணும். யாருமே ஒண்ணு கண்டுக்கிறதே கிடையாது, யாரும் ஒரு திட்டு திட்டுறது கிடையாது. அவா முடியல, தன்னால முடியல, நீ ஏன் அவளை ஏற்றி விட்டுடுற அடுத்தவா. எத்தனை ஆச்சரியம் துவாரகா. சுதயா சுதாமாவிடத்திலேருந்து பகவான் அவளை பிடுங்கின்றதும் இதே துவாரகா தான். எத்தனை 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 துவாரகா லீலா, எத்தனை ஆச்சரியம். உத்தவன் மந்திரியா இருந்தது இந்த துவாரகா தான். பகவான் உத்தவரத்துல அத்தனையும் கேட்கிறான். அஸ்தினாபுரத்திலிருந்து ஜோரா மற்றவாளுக்காக பாண்டவர் தூதனா பிரபு போனதும் துவாரகாநாதன் தானே. நான் பக்தவத்சலன் பாகவத பிரியன்னு பிரபு பாண்டவர்களுக்கு
ஆனதும் இதே துவாரகையில் இருந்ததுதானே. எல்லாருக்கும் பாது பார்த்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் இந்த துவாரகா நாதன் தானே. மிருக மகாராஜாவுக்கு மோட்சம் கொடுத்ததும் துவாரகா நாதன் தான். மிதிகா தேசத்துல இருந்த ராஜாவும் அவனுடைய ஏழு பிரஜை ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்துல ரெண்டு கிருஷ்ணனா போய் அனுகிரகம் பண்ணதும் துவாரகா நாதன் தானே. பகவான் யஜ்யம் எல்லாம் பண்ணதும் இதே துவாரகா தானே. எத்தனை ஆச்சரியமான மகோத்சவம் குருவாயூர்ப்பட கொடுத்ததும் ஆச்சரியமா உடுப்பி கிருஷ்ணனை கொடுத்ததும் எல்லாம் இதே துவாரகா நாதன் தானே. அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியா இருந்ததும் இதே துவாரகா நாதன் தானே. பகவானுடைய சகாயம் வேணும்னு அர்ஜுனனும் துரியோதனனும் ஒன்னா வந்ததும் இதே துவாரகா தான். இதே துவாரகையில தான் அர்ஜுனனுக்கு தான் ரதசாரத்தியம் பண்றேன்னு பிரபு சத்தியம் பண்ணதும் இதே துவாரகா தானே. நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் எம்பெருமான் பண்ணதும் இதே துவாரகா தானே. தன் பக்த ஜனங்களை பார்த்து 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 கொண்டாடியது இதே துவாரகாநாதன் தானே. குருஷேத யுத்தம் எல்லாம் நடக்கிற சமயத்தில் பகவத்கீதை சொன்னது துவாரகாநாதன் தானே. பீஷ்ம பிதாமகருடைய விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டதும் துவாரகாநாதன் தானே. நிஜமாவே இங்க உட்காந்து பகவத்கீதை சொல்றதும் இங்க உட்காந்து சகஸ்ரநாமம் சொல்றதும் அத்தனை விசேஷம். ஏன்னா பீஷ்மர் சொல்லும் பொழுது துவாரகாநாதன் நின்று கேட்டுதான். அப்போ நின்றேதான் இருக்கா. அவன் படுத்துட்டு சொன்னாலும் சரி உட்காந்துட்டு சொன்னாலும் சரி எப்படி இருந்தாலும் கிருப பண்ணக்கூடியவன் துவாரகாநாதன். பகவத்கீதையை சொன்னதும் துவாரகாநாதன் தானே. ஆச்சரியமா சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசக. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை. நான் உன்னை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்கிறேன் வருந்தாதே. அந்த கையே பார்த்தோம்னா தாமரை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா தாமரை இருக்க மாதிரி தெரியல. ஆனா திருவடியை தான் காட்டுற மாமேகம் சரணம் ரஜன் திருவடியை பிடிச்சுக்கோ திருவடியை பிடிச்சுக்கோ திருவடியை பிடிச்சுக்கோன்னு காட்டுறதும் துவாரகாநாதன் தானே. எல்லாருக்கும் சகல விதமான அனுகிரகம் பண்றதும் துவாரகாநாதன் தானே. திரௌபதியை காப்பாற்றினவனும் துவாரகாநாதன் தானே. கோவிந்தா புண்டரீகாஷா ரக்ஷமாம் சரணாகதம் அவர் ரெண்டு கையை தூக்க துவாரகையில இருந்துதானே எம்பெருமான் அனுகிரகம் பண்ணான். நசனாவே அனுகிரக ஈஸ்வரன் அப்படின்னா துவாரகாநாத வேலைக்காரன், பாண்டவாளுடைய வேலைக்காரன், அர்ஜுனனுடைய ரதத்துக்கு சாரதி. எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை கீழே இறக்கிக்க முடியுமோ அத்தனைக்கு அத்தனை கீழே இறக்கின்றவன் துவாரகாநாதன். குருஷேத்திர யுத்தத்துல யுத்தம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச உடனேயே பீஷ்ம பிதாமகர் தேடுறாரா எங்க கண்ணனை காணமே அப்படின்னா நதிக்கரலை கொண்டு போய் குதிரைகள் எல்லாம் குடுப்பாட்டிண்டு அழகா அதுக்கெல்லாம் சுடிஞ்சு விட்டுண்டு மாட்டுக்கார மாதிரி நிக்கிறான். இந்த துவாரகையோட கோவிலுக்குள்ள போனா எல்லாரும் மாட்டை புரிஞ்சுட்டு இருக்கான். இறங்கியுமே பிருந்தாவனத்தை கூட எல்லாரும் உட்காந்து மாட்டை புரியதை நான் பார்த்ததே கிடையாது. இந்த துவாரகை திரும்புற ரக்கம் எல்லாம் மாடு. யாரா ஒருத்தர் ஒரு மாட்டை புரிச்சு சுடிஞ்சுட்டே இருப்பாது அழகா கழிச்சு எல்லாம் தூங்கி காட்டிட்டு இருக்க ஒரு துவாரகா. இவ்வளவு மகிமையுடைய ஒரு துவாரகால ஒரு பத்து நாள் இருந்திருக்கோம்னா பணத்தினால நடக்குமா, இல்லாட்டி நம்ம படிப்பினால நடக்குமா, இல்லாட்டி நம்முடைய சுயபலத்தினால நடக்குமா, நம்முடைய பக்தியினால நடக்குமா, நம்முடைய ஸ்ரத்தையினால நடக்குமா? அவன் காருண்யத்தினால மட்டும்தான் நடந்தது. அவனுடைய காருண்யம் இல்லை அப்படின்னா சத்தியமா இது எதுவுமே நடந்திருக்காது. இனிமேல் பாகவத தசமக்கண்ட வாசிக்கும் பொழுதெல்லாம் டக்குன்னு அப்படி கண்ணை மூடி துவாரகை பகவானம் தானே உடனே துவாரகாதீசன் தானே தெரியும். இதனால் துவாரகாதீசன் ஒரு கற்பிதம் வச்சிருப்பாரு. நமக்கு பிடிச்ச ஒரு மூர்த்தியை ஸ்மரிப்போம் குருவாயில் பண்ணவ யாரு. ஆனா இனிமேல் பாகவத ருக்மிணி கல்யாணம் அப்படின்னா டக்குனு அடுத்த க்ஷணம் துவாரகாதீசன் கண் முன்னாடி நிற்பான் இல்லையா. எங்கேயாவது ஏதான ஹோலி அப்படின்னு இனிமேல் யாராவது சொன்னா உடனே கண் முன்னாடி துவாரகாநாதன் தானே நிற்பான். எங்கேயாவது நல்ல தொடப்படான விருந்து அப்படின்னா உடனே தப்பன் கோவில் தானே ஞாபகம் வரும். யாரா பெரிய ஸ்வீட் ஒரு அஞ்சு பாக்கெட் ஆறு பாக்கெட் கொடுத்தா கூட தப்பன் கோவில் துவாரகாதீஷ் ஞாபகம் வருமா இல்லையா. எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆனந்தம், எத்தனை விசேஷம், எத்தனை குதூகலம். இனிமேல் எங்கேயா நம்ம ஊர்ல எங்கேயாவது கட்சியில கொடி ஏற்றினா கூட துவாரகா கொடி ஏற்றுறதுனா நமக்கு ஞாபகம். நம்ம ஊர்ல கட்சி கொடி குறவே கிடையாது. தெருவுக்கு தெரு மூளைக்கு மூளை அவன் அப்பப்ப ஏற்றிட்டே இருப்பான். இனிமேல் எங்க கொடி ஏற்றுறத பார்த்தாலும் துவாரகையில துவாரோகணம் தானே ஞாபகம் வரும். இனிமேல் பத்மநாப சுவாமி கோவில்ல புத்தகத்து கொடி ஏற்றினா கூட துவாரகையில கொடி ஏற்றுறது நீங்க பார்த்தது இல்லையா அப்படின்னு. அது இத்தனை பெரிய கொடி தெரியுமா, அது மேல ஏறு நின்று எல்லாரும் கீழே நின்றுட்டு எல்லாரும் ஜோசே போலோ ராதே ராதே.
ஜென்மா நமக்கு வேண்டிய சொத்தெல்லாம் சேர்த்துடும், நீங்காத செல்லம் நிறைஞ்சாச்சு. இனிமேல் தனியா தேட வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் தனியா சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கும் கிடைச்சாச்சு, நம் வம்சத்தாருக்கும் கிடைச்சாச்சு, எட்டைக்கும் ஏழு பிறவிக்கும் சேர்த்து கொடுத்துட்டான் துவாரகான் நாதன். என்ன கொடுக்கற சொல்லுங்க, எத்தனை அனுகிரகம் பண்ணிருக்கான், எத்தனை ஆச்சரியம் பண்ணிருக்கான், எவ்வளவு லீலைகள் பண்ணிருக்கான். சாப்பாடு கொடுத்து, தங்கறது இடத்தை கொடுத்து, எத்தனை 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 கிருபை, எத்தனை கிருபை. எல்லாருக்கும் சரீரத்துக்கு கொஞ்சம் உடம்பு, சரீரத்துடைய ஸ்திதி அவ்வளவுதான். அந்த உடம்புடைய சமயத்தை கூட எல்லாருக்கும் ஒரு பலத்தை கொடுத்து பாகவதம் வாசிக்க வச்சு, தொண்டை சில பேருக்கு போக, சில பேருக்கு வர, என்னமோலாம் ஆய் இத்தனையும் தாண்டி ஒரு குதூகலம், எல்லாருக்குள்ளயும் ஒரு குதூகலம் இருந்ததா இல்லையா? அதுதானே துவாரகையுடைய தான். என்ன பண்ண போறோம், இவ்வளவு அவன் பண்ணிட்டான், பர்த்திக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இதான் கேள்வி. இத்தனை அவன் பண்ணியாச்சு, இதுக்கு பர்த்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் சுவாமிஜி சொன்ன மாதிரி நவவித பக்தி, இதைத்தான் நம்ம பண்ணணும். இனிமேல் சத்தையோட சவணம் பண்ணணும், சத்தையோட கீர்த்தனம் பண்ணணும், சத்தையோட ஸ்மரணம் பண்ணணும், சத்தையோட பாத சேவனம் பண்ணணும், சத்தையோட ஆத்ம நிவேதனம் பண்ணணும். தாக்கியம் சக்கியம் எல்லாம் நீங்க பாண்டிக்கோங்க, அவ்வளவுதான். சத்தையோட இந்த நவவித பக்தி இது ஒண்ணுதான் திரும்ப பர்த்திக்கு நம்மால துவாரகாநாதனுக்கு பண்ண முடிஞ்சது. சவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். எத்தனை காருண்யம் சுவாமியார்கள் நம்மளோட ஆடுறான், நம்ம தலகால் புரியாம ஆடுற கூட்டம், நமக்கு நல்ல தலை தலை நிக்காம ஆடுற கூட்டம் நம்மெல்லாம். இந்த கூட்டத்தில் ரெண்டு சுவாமியார்கள் வந்து அவ்வளவு அழகா, ரெண்டு சன்னியாசிகள் நம்மளோட வந்து ஆனந்தமா ஆடி பாடி நம்மளோட உட்கார்ந்து பாகவதம் வாசிச்சு, நீங்க பைசா கொடுத்து சுவாமிஜி ஆத்த வர வச்சு பாகவதம் வாசிக்கக்கூடிய நினைக்கிறேன்ல, யாராவது முடியுமா? நீங்க வந்து எங்க ஆத்த ஒரு ஒரு மாசம் பாகவதம் வாசிங்க, ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுப்பேன், சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பா, முட்டால் பைத்தியம் வளர்றதுன்னு போயிட்டு இருப்பா. இந்த இடத்துல இத்தனை பேர் உட்காந்து பாகவதம் உடனே வாசிக்கிறாளா இல்லையா? குழந்தைகள் கேட்கறது நிஜமா, பணத்தினால பிரயத்தனத்தினால இவா ரெண்டு பேரும் விளக்கு வாங்க உட்கார வச்சு நம்மளால வாசிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறாளா? அவ வாசிக்கிறத கேட்கற பாக்கியம், சன்னியாசிகள் பாகவதம் வாசிச்சு கேட்கற பாக்கியம்னா சாதாரணமாலாம் கிடைக்காது. ஏன்னா சம்சாரினாம் கருணையா ஆக, கேட்கறது சம்சாரிகள், வாசிக்கிறது விரக்தர்கள். இதுதான் நிஜமாவே சுகபிரம மகரிஷி என்ன சிக்கல இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு என்ன வஸ்திரம் மட்டும் போட்டுருக்கு, அவ்வளவுதான். ஆச்சரியமா உட்காந்துட்டு பாகவதம் வாசிக்கிறா, காத்தால யார் வர மாதிரி அவ முதல்ல உட்கார்ந்து இருக்கா, எத்தனை ஆச்சரியம். இது சாதாரண நடக்கிற கதையா? சன்னியாசிகளோட ஒரு பத்து நாள் ஒரே இடத்துல தங்கிண்டு நம்ம பாட்டு ஒரு பக்கம் கத்து கத்து கத்துன்னு கத்திண்டு கலாட்டா பண்ணிட்டு கிடக்கா பாட்டுக்கு தேவையே சரி இல்லைங்க அவ்வளவுதான் அப்படின்னு அவா விட்டுருக்கு. இந்த தெருவில் நாய் எல்லாம் குறைச்சா கண்டி வராது அவ்வளவுதான் அப்படின்னு. அந்த மாதிரி எதுக்கு ஒரு வில கொடுக்காம சத்தியம் நிஜமாவது இதெல்லாம் இதெல்லாம் எப்ப தெரியுமா தெரியும், ஊருக்கு போயிட்டு ஒரு பத்து நாள் இதெல்லாம் ஆன பிறகுதான் தெரியும். இந்த மகாத்மியங்கள் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நான் சொல்றது ரொம்ப குறைச்சது, கோடி மகாத்மியம் இன்னும் இருக்கு. இத்தனை அனுபவங்களை துவாரகான ஆசன், அது நம்மளோட உட்கார்ந்து ஆகாரம் எடுத்துக்க, அப்படிலாம் சாப்பிடவே மாட்டோம். சம்சாரிகளோட உட்கார்ந்து சாப்பிடவே மாட்டோம், சம்சாரிகளோட உட்கார்ந்து ஆகாரம் சீகரிக்கிறா அப்படின்னா எத்தனை ஆச்சரியமான காரியம், எத்தனை ஸ்லோகங்கள் சொல்றா, எத்தனை பத்தனை, எத்தனை ஆசமாடுறா, என்ன குதூகலம், எத்தனை ஆனந்தம். நம்முடைய எல்லாத்தையும் ஒரு குட்டி குழந்தைகளுடைய விளையாட்டு மாதிரி எடுத்துட்டு நம்ம கிருப பண்ணாள், கோச்சிட்டு சாபம் கொடுக்கலையே, கோச்சிட்டு நம்மளை திரும்பி பார்க்காம இல்லையே, எத்தனை கிருபை. பாகவத் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம், எத்தனை விதமா சாபங்கள் கொடுக்கறா அப்படின்னு. ஆனா அத்தனையும் பொறுத்துண்டு இவ்வளவு தூரம் நமக்கு கிருபை பண்ணிருக்கான்னா, துவாரகாநாதனுடைய அனுகிரகத்தை எந்த வார்த்தையில எந்த பாஷையில எவ்வளவு நாள் நான் சொல்ல முடியும் சொல்லுங்க. ஹதயத்துல அப்படியே தேக்கி வச்சுக்கோங்க, மனச பாத்திரமா வச்சுண்டு இந்த அனுபவங்கள் அதுல அப்படியே ரொப்பி வச்சுண்டு ஆச்சரியமா அப்படியே குடிச்சுண்டே குடிச்சுண்டே இருக்கணும். வேற என்ன வேணும், வேற எது சுகம், மதெல்லாம் அனித்யம் தெரியும். இனிமேல் நித்தியமே கதின்னு கிடக்கணும். இவ்வளோ இது அனித்யம், இது அனித்யம், இது அனித்யம் சொல்லிட்டு இருந்தோம். நேத்தி 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 நேத்தின்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தோம். இனிமேல் நித்தியம் இது நித்தியம் இது நித்தியம் இது நித்தியம் இது நித்தியம் இது இருக்கு, நித்தியமா இருக்குன்னு இந்த பகவான் அனுபவிக்க வேண்டியது நம்முடைய தர்மம். இதுக்கு மேல பெரிய காரண்யத்தை பகவான் சத்தியமா பண்ணவே முடியாது. அள்ளி கொடுத்துடா, அள்ளி கொடுத்துருக்கான்னா அள்ளி கொடுத்துருக்கான், கிள்ளி எல்லாம் கொடுக்கல, அள்ளி கொடுத்துருக்கான். பாகவத சப்தாகம், நித்தியம் பாராயணம், ஆச்சரியமா பகவான் திருவிடிகள்ல புஷ்பம் போடுறோம், ஆடுறோம், பாடுறோம், குதிக்கிறோம், விளையாடுறோம்,
குதூகலம் சாயங்காலமாக இருந்தால் நித்தியம் சத்சங்கம் பஜன் வேத மந்திரங்கள் புருஷசூக்த ஜபம் ராத்திரி ஆயிருந்தா பகவானுடைய கோவில தரிசனம். அது தூங்கிறதுக்கு முன்னாடி பகவானுடைய தரிசனம். காதால எழுந்த உடனே டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் ஓடி போய் துவாரகா தீசன் ஏகாசனி கூட உபவாசம் இல்லாம சௌக்கியமா சாப்பிட்டுருக்கோம். எத்தனை கிருப்பை எவ்வளவு கிருப்பை அவ்வளவு சௌலபியமூர்த்தி துவாரகா தீசன் நிஜமாவே பக்தவத்சலன் பாகவத பிரியன் அப்படின்னா துவாரகா தீசன் சந்தேகமே வேண்டாம். நிறைய இடங்கள்ல நிரூபணம் ஆயிட்டே இருக்கு துவாரகா தீசன் வேலைக்கா. ஏன்னா பாண்டவர்களுக்கு தூது போனானே அப்பொழுதே வேலைக்காரன் நிரூபணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்காக ரதசாரத்தியம் பண்ணானே அப்பொழுதும் வேலைக்காரன் நிரூபணம் ஆயிடுச்சு. அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிராமணனையும் கூட்டுண்டு வைகுண்டம் போனானே அப்பொழுதே வேலைக்காரன் நிரூபணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் கூட ஆச்சரியமா நரசிம்ம மேதாவுக்காக அவர் எழுதி கொடுத்த பொய் கடுதாசிக்காக தனம் கொடுத்தானே அப்பொழுதும் துவாரகாதீசன் வேலைக்காரன் நிரூபணமாக. எல்லாத்தவிடவும் ஏகநாத நிரூபணம் பண்ணார் துவாரகாதீசன் என் வேலைக்காரன் அப்படின்னு. ஏகநாத ஸ்வயம் ஞானேஸ்வரருடைய அவதாரம். எப்பொழுதுமே பகவத் தியானத்திலேயே இருப்பார். பாகவதம் எல்லாம் எழுதுறார். நிறைய அபங்கமெல்லாம் பாடுறார் ஏகநாத் மகராஜ். ஆச்சரியமா துவாரகாதீசன் பார்த்தான் என்ன அழகா அவர் பாகவதம் எல்லாம் சொல்ற. எத்தனை ஆச்சரியமா ஆச்சரியமா ராமாயணம் எல்லாம் வாசிக்கிற. எவ்வளவு அழகா பக்தி விஷயங்களை பேசுற. இவர் கூட இருந்தல்லவா அதை கேட்கணும்னு துவாரகாதீசன் கிளம்பிட்டான். அழகா நேர கிளம்பி ஏகநாதர் மகாராஜனிடத்துல வந்து நிக்கிறான். வீட்டு வாசல்ல நிக்கிறான் பிரபு. ஏகநாத் மகாராஜ் அப்பொழுதுதான் வீட்டுக்கு வெளியில வராறா. வெளியில வந்தவொடனே அவன் பாக்குறான், கை கட்டி வாய் குத்தின் இருக்கான். அபிவாதி எல்லாம் பிரபு சொல்றான். ராமனால பார்த்து அபிவாதிய சொல்லணும் இருக்கு இல்லையா. அழகா அபிவாதிய சொல்றான். ரிக்வேதின்றான் பகவான். நான் ஆதிவேதம் ரிக்வேதம் தான். நான் ரிக்வேதி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா ஏகநாதருக்கு அபிவாதனம் பண்ணி நமஸ்காரம் பண்றான். உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வரம் அதிநலம் அருளினன் யவனவன் அயர்வர் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரர் சுடரடி தொழுதியழி என் மனனேன்னு எந்த பிரபுடைய சரண கமலங்கள் சகலவிதமான துக்கத்தையும் கஷ்டத்தையும் நாசம் பண்ணுமோ அந்த பிரபு ஏகநாதர் நமஸ்காரம் பண்றான். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தன்னமாமி ஹரிம்பரன். பாகவதம் சொல்றதோ அந்த ஹரி. ஆச்சரியமா ஏகநாத் மகாராஜுடைய திருவடிகள்ல சாஷ்டாங்க தண்டவத் பிரணாமம் பண்றான். தண்டவத் அப்படின்னு கட்ட விழுற மாதிரி விழணும். பார்த்து எல்லாம் பொறுமையா துப்புரம் அப்படி விழணும். அந்த மாதிரி விழுந்து அபிவாதனம் எல்லாம் சொல்லி நமஸ்காரம் எல்லாம் பண்றான். ஏகநாதர் கேட்டார், யாரப்பாணி பகவான் கையெல்லாம் கட்டின்ற ரொம்ப பௌத்தியமா. நான் வந்து கண்டியா கிருஷ்ணன்னு பேரு. நீங்க பாகவதம் எல்லாம் நன்னா வாசிக்கிறேள் நன்னா சொல்றேள்னு பல ஊர் எல்லாரும் சொன்னா என் ஊர்லயும் சொல்லிட்டு இருந்தா எனக்கு அதனால உங்களுக்கு வந்து கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை. நிஜமாவே யார் பாகவதம் வாசிக்கிறாளோ யார் பாகவதம் கேட்கிறாளோ யார் பாகவதம் சொல்றாளோ அவளுக்கு துவாரகாநாத சகலவிதமான கைங்கரியமும் பண்ணுவான். சந்தேகமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ராத்திரி களைச்சு போய் தான் தூங்கணும். காத்தால களைச்சு போய் தான் எழுந்துக்கணும். அதையும் தாண்டி காத்தால பாகவதம் வாசிக்க முடியறது. இப்ப 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்க முடியறது. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா பஜனை பண்ண முடியறது. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சத்சங்கம் கேட்க முடியறதுன்னா துவாரகாநாதன் ஆச்சரியமா வேலைக்காரனா இருந்து நமக்கு பலம் கொடுத்து நடத்தலாம். கைங்கரியம் அவன் பண்ணான். நம்ம துவாரகாநாதனுக்கு கைங்கரியம் பண்ணோமோ இல்லையோ, ஆனா துவாரகாநாதன் இந்த 10 நாள் நமக்கு அடியேன் தாசானுதாசன் அப்படின்னு கைங்கரியம் பண்ணிருக்கா. நம்ம ஓரத்தை விட்ட செருப்பை பார்த்துக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பிரபு பார்த்துட்டு இருந்தான்.
நம்ம போற நேரத்துக்கு நமக்கு தரிசனம் கொடுக்கறதுல இருந்து, நமக்கு பிரசாதம் கொடுக்கறதுல இருந்து எல்லா கைக்கரியமும் அவன் நமக்கு பண்ணான். ஆச்சரியமா பகவான் சொல்றான், இந்த மாதிரி உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், அதுக்காக வந்தேன். அப்ப ஏகநாதர் ஏற்கனவே வீட்டுல ஆள் இருக்காப்பா கைங்கரியத்துக்கு, அதனால நீ அவசியம் இல்லையே அப்படின்னா உடனே சொன்னார், நான் கைங்கரியம்னு சொன்னேன் ஒழிய, ஆனா முக்கியமான காரியம் நீங்க பாகவதம் சொல்லும் பொழுது பக்கத்துல உட்காந்து கேட்கணும்னு ஆசை, அதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்கோ. நீங்க அந்த காரியம் பண்றதுனால அடியே உங்களுக்கு என்னால முடிஞ்சதான ஒரு அணில் கைங்கரியம் அல்ப கைங்கரியம் பண்றேனே அப்படின்னு பேசுறத கேட்டு மயங்கிட்டார். விதமனோஜையா பல்கு வாக்கியா கேட்கணுமா? கோபிகள் சொல்றா அவன் பேசினா யார்தான் மயங்கல யார்தான் குழம்பல ரெண்டுமே உண்டு. அப்படியே மயக்கி மயக்கி பேசுறா, கண்டெல்லாம் அகட்டி விரிச்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்ற தாழ்வோட என்னோட இருந்தா பிடிக்கும் நன்னா இருக்கும், என்னால ஒரு சமம் வராது, நான் பாட்டு கிடைக்கிற இடத்துல படுத்துப்பேன், நீ என்ன கொடுக்குறளோ சாப்பிடுவேன், உங்க சிஷ்யனா இருந்து தாசனா இருந்து கைங்கரியம் பண்ணா எனக்கு போதும், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஏகநாதர் பார்த்தார், சரி கிருஷ்ணன் யாரையோ அனுப்பியிருக்கான்னு நினைச்சாரே ஒழிய சுயம் கிருஷ்ணனே வந்திருக்கான்னு தெரியல, மாயையில மயக்கி வச்சிருக்கான், யசோதையே மயக்கி வச்சவன் இவர் என்ன எம்மாத்திரம். சரிடா பயல சரிடா இருடா அப்படின்றா துவாரகாதீசனா, சரிடா இருடா அப்படின்னுட்டா. உடனே பகவானும் பரம சந்தோஷப்படுறா. ஏகநாத கிரகத்துக்குள்ள ஆயிஷ்ட போய் தன் மனைவி எல்லாம் காட்டி அவன் கண்டியா கிருஷ்ணன் தி ரிக்வேதி அவனுக்கு பாகவதம் எல்லாம் கேட்கணும்னு ஆசையா, பையன் ரொம்ப தூரத்தான் வந்திருக்கான், எந்த ஊர்னு ஏதோ ஊர் சொன்னா மறந்து போயிருக்குன்றார். பகவான் டக்குனு கேட துவாரகாந்தான் மறந்து வாயில ஒரு மாதிரி குழப்பி விட்டுட்டா. ஆச்சரியமா இனிமேல் இங்க இருக்கேன்றா, ஏதாவது அல்ப காரியம்லாம் வேணா பயகிட்ட சொல்லு, சமத்தா செய்வான் அப்படின்ற சமத்தா செய்வான் சர்டிபிகேட் துவாரகாதீசன் ஏகநாத. உடனே பகவான் கைகூப்பி அவனையும் ஒரு நமஸ்காரம், என்ன ஆச்சரியம் பாருங்க துவாரகாநாதன், அவனையும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தேவேன்னு இருக்கான். எல்லாம் பம்பரம் மாதிரி சுழண்டு 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 வேலை செய்யறான் பிரபு. கொஞ்சம் கொஞ்சமா ஏகநாதருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து காதால அவர் எழுந்தாருன்னா பல்தேக்கிறது குச்சி எடுத்து கொடுக்கறதுல இருந்து, அவர் மலமூத்திர விசேஷம் போறாருன்னா அதுக்கு ஜலம் எடுத்து கொடுக்கறதுல இருந்து, அவருடைய அழுக்க வஸ்திரங்கள் எடுத்துட்டு ஓரத்தை கொண்டு போடுறதுல இருந்து, அதை தோய்க்கிறதுல இருந்து, அவருக்கு வெந்நீர் வச்சு கொடுக்கறதுல இருந்து, அவர் குடிச்சு முடிச்சிருந்தோம்னா அவருக்கு கோபி சந்தனம் இட்டுக்கிறது கோபி சந்தனம் எடுத்து வைக்கிறதுல இருந்து, அவர் பூஜை பண்ண உட்கார்ந்தாருன்னா அந்த மனையெல்லாம் போட்டு, சத்தியமா நம்ம பூஜை பண்றோம்னா நமக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுக்கறது எம்பெருமான். இந்த மனையெல்லாம் போட்டு அந்த புத்தகத்தெல்லாம் ஓரத்தை எடுத்து வச்சு தூபம் தீபம் எல்லாம் தயார் பண்ணி இவர் பூஜை பண்ண போறது கிருஷ்ணனுக்கு, அதுக்கு எல்லா விதமான சகாயமும் பண்றது பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை எல்லாம் எடுத்து வச்சு அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக அப்படின்றார். சமயத்துல மறந்து போய் சொல்லுங்க அப்படின்றான், இப்படி பார்த்தா அப்படின்றார், ஒண்ணுமில்லை ஏதோ ஞாபகம் அப்படின்றான். அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாயும் அவன் சொல்லித்தானே ஆகணும், நம்ம ஞாபகத்துல சொல்லும் பொழுதெல்லாம் அவன் தானே ஆன் சொல்லணும். அழகா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவர் ஆச்சரியமா ராமாயணம் சொல்லுவார் பாகவதம் சொல்லுவார், ராமாயணம் எல்லாம் சொல்றார் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பாவம் மாறும் அவனுக்கு. உடனே அழகா கையில விசிறி வச்சிருந்து இப்படி பின்னாடியே வீசி நிக்கிறானா, அழகா அவர் மேல ஈ உக்காராதபடி பார்த்துண்டு சர்வ ஜாகிரதையா அவர் எதெல்லாம் சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி இவன் ரூபம் மாறுறது, இவனுடைய வண்ணம் மாறுறது, முகத்துடைய பாவம் மாறுறது, அப்படியே உருகி உருகி ராமாயணத்துலாம் சீதையை பிரிஞ்ச கட்டம்லாம் போய் கதறி 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 ஆகிறான். ஏகநாதர் ராதி தன் பாரியிடத்தை சொல்றார், இப்படி கதை கேட்கிறான் தெரியுமாடி இந்த குழந்தை, ராமன் சீதையை பிரிஞ்சு கதறி எழுதான்னு சொல்றேன், அவன் அழுத அழுக என்னச்சு என்னமோ பண்ணிட்டு சுயம் ராமனே எழுதுன்னு இருக்கான். ராமாயணத்துல அவர் பார்த்த விஷயம் கேட்ட விஷயத்தை பிரத்யட்சமா அவர் எப்படி அழனா தெரியுமாடி அப்படின்னு சார். ஆச்சரியமா கிருஷ்ணலீல வைபவங்கள் சொன்னா அதுக்கேத்த மாதிரியே இருக்கான். எனக்காக நிறைய வெண்ண திருநவீல எல்லாம் சொன்னா உடம்பு குண்டா இருக்கான். ஒரு நாள் பார்த்தா யசோத கட்டி போடா அப்படின்னா அன்னைக்கு அவன் கட்டி இருக்க வஸ்திரம் மேலையும் கீழியுமா இறக்கிலே இருக்கான். அப்பளோ நிற்கிறதா பிரபுடைய வஸ்திரத்தை அத்தனை ஆச்சரியமா இத்தனை விதமான கைங்கரியங்கள் பண்ணிட்டு ராத்திரி அவருக்கு கால் பிடிச்சு விடுறான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நடக்குமா? அதனால சமயத்துல காலெல்லாம் அசந்து போயப்படுத்துக்கணும் ராத்திரி, யாரா பிடிச்சு விட்டா தேவலையே நினைச்சோம் துவாரகையில, ஆனாலும் தூங்கினோம். ஆனா காத்தால எழுந்தா உடம்பு கலகலன்றதுதான். சத்தியமா துவாரகாநாதன் நமக்கும் அந்த சேவனம் பண்ண, நம்ம அவனுக்கு பாத சேவனம் பண்ணமோ இல்லையோ அவன் நிஜமாவே நமக்கு நிறைய பண்ணிருக்கான். யார் யாருக்கு என்னென்ன பண்ணிருக்கான்னு சத்தியமா தெரியும், ஆனால் அவாவாதான் அனுபவிக்க முடியும், வாய் வார்த்தை கொண்டு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் வயது போராளம் வந்து எத்தனையோ வந்தது
எல்லாத்திலேந்தும் காப்பாத்தி கொடுத்தவன் ஸ்வயம் துவாரகாநாத். ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 12 வருஷம் துவாரகாநாதன் ஏகநாதர் வீடே கதினா. 12 வருஷம் இங்க ஒரு பக்கம் ஹோலி உற்சவம் நடக்கிறது, சப்பன் போக நடக்கிறது, ஜென்மாஷ்டமி உற்சவம் நடக்கிறது, ஒரு நாளைக்கு 5 துவஜாரோகணம் ஆறுது, ஜனங்கள் வரா போறா, கூட்டம் கூட்டமா ஆட்கள் வந்துட்டு இருக்கா, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க டெய்லி ருக்மிணி பத்திரம் வாசிக்கிறாரா, அது எல்லாம் நடக்கிறது. ஆனா 12 வருஷ கால பரியந்தம் துவாரகாநாதன் பைட்டன்புரமே ஏகநாதர் வீடே கதின்னு கிடக்கிறான். அவன் எல்லோருக்கும் கதி, கதி பக்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருதுன்னு எவன் கீதையில சொன்னானோ அவன் இங்க ஏகநாதரே கதின்னு கிடக்கிறான். நன்னா பழகி போயிருக்கா, ஹே கண்டியா டே அப்படின்னு சார், வந்துட்டேன் சுவாமி அப்படியேன்னு அப்படின்றான். தாசானுதாசன் அப்படின்னு சார், நன்னா பரிகாசமா பேசுறானா. சமயத்துல ஏகநாதர் குஷியா இருக்குன்னா, ஏன்டா பயல அப்படி ஒரு முதுகில சும்மா ஒரு லேசா ஒரு தட்டு தட்டுறா, அப்படி கையை ரெண்டுமே நிக்கிறதா பயல. சமயத்துல ரொம்ப குஷியா இருக்குனா கண்ணத்தை பிடிச்சு ஒரு கிள்ளு கிள்றா. எல்லா அத்தகாசமும் நடந்துருக்கு. ஆனா இது ஸ்வயம் ஸ்ரீகிருஷ்ணன் இல்ல, பிரம்ம மோகனம் கூட ஒரு வருஷம் தான் ஏகநாதருக்கு. ஏகநாத மோகனம் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். 12 வருஷ கால பரியந்தம் பிரம்ம மோகனம் ஒரு வருஷம், யாருக்குமே தெரியல. இங்க ஒரே ஒருத்தர் அத்தனையும் அனுபவிச்சுட்டு அந்த துவாரகையுடைய நாதனுடைய லீலையே ஆச்சரியமா ஒரே ஒருத்தர் கொள்ளையடிக்கிறார். பிருந்தாவனத்துல அத்தனை ஜனங்கள், அத்தனை விதமான குட்டி குழந்தைகளா, கண்ணுக்குட்டிகளா அனுபவிச்சு அத்தனை கண்ணனையும் சேர்த்து ஒருத்தர் 12 வருஷம் ஏகாந்தமா கொள்ளை அடிச்சுட்டு இருக்கா. கேட்கறதுக்கு ஆள் இல்ல, தடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, திட்டுறதுக்கு ஆள் இல்ல, அபகரிச்சுட்டு போகிறதுக்கு ஆள் இல்ல. இது என்ன பாக்கியம்னா, இப்ப ஏகநாதரோட பயிட்டம்ல எல்லாருக்கும் கண்டியா பழக்கம் ஆயிட்டான். சமயத்துல கடவீதிகள்லாம் போய் சாமான் எல்லாம் வாங்கிட்டு கண்டியா எங்காவது அப்படியே ரத்தம் வாங்கிட்டு வரையாடா, சரி குடுபாட்டின்னு வாங்கிட்டு போறான். என்ன பாக்கியம் அவளுக்கு அந்த பயிட்டம்ல இருக்கார். ஏகநாதருக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டானா பிரபு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் ஏகநாதர் வீட்டை மாடு பால் கறக்கறதுல இருந்து, சாணி போட்டு மெழுகறதுல இருந்து, மாட்டை குளிப்பாக்குறதுல இருந்து, சுழண்டு 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 வேலசாயவன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தெல்லாம் அப்படி அழகா ஆனந்தமா மாயாபலத்தினாலே நடத்துறானும் அவன் சுழண்டு 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 இங்க அத்தனை காரியங்களையும் பண்ணிட்டு இருக்கான். ஏகநாதருக்கு ஏதான கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் கூட நிக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல ஏகநாதர் வீட்டுல ஸ்ரார்த்தம் அழகா அன்னமெல்லாம் தயாரா எடுத்து ஸ்ரார்த்தத்துக்காக பிராமணால வர சொல்லிருக்கா. பிராமணா வரணும் காத்துட்டு இருக்காரு ஏகநாதர் வாசல்ல. பிராமணா வந்த அன்னார்க்கியம் பாத்தியம் எல்லாம் உண்டு இல்லையா, அதெல்லாம் பண்ணி உள்ள ஸ்வீகரிக்கணும்னு காத்துட்டு இருக்கா. கூட கண்டியாகிருஷ்ணன் பின்னாடி கையை கட்டி தேவேன்னு நிக்கிற எவன் முன்னாடி 30 முக்கோடி தேவர்களை கை கட்டிண்டு கை கூப்பிண்டு புருஷத்த மந்திரம் எல்லாம் சொல்லுவாளோ அந்த பிரபு ஏகநாத பின்னாடி கையை கட்டிண்டு அப்படி தேவேன்னு நிக்கிறானா. அதுக்கு நடுவுல தாழ்ந்த சாதிக்காரன் நம்ம சொல்றோமே, நிஜமா ஹரிஜனங்கள் அவாதான் ஹரியுடைய ஜனங்கள். நம்மெல்லாம் நித்ராசனங்களா இருக்கும், அகம்பாவ ஜனங்களா இருக்கும், காமஜனங்களா இருக்கும், ஆசா ஜனங்களா இருக்கும், கல்மஷ ஜனங்களா இருக்கும், குரோத ஜனங்களா இருக்கும், எல்லாம் சொல்றாங்க. ஹரிஜனங்கள் நம்ம யாரா சொல்றாளா சொல்லுங்க. ஹரி ஹரி நம்ம சொல்றானா, நம்மள யாரா ஹரிஜன் அப்படி யாரா சொல்றாளா? யாராவது நம்ம எத்தனையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கா. இவர் ஹரிபக்தன் சொல்ற மாதிரி நடந்திருக்கோமா, அவர் பேரெல்லாம் சொல்லி இவர் ஹரிபக்தி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க வழியே. இவர் ஹரிபக்தர் அப்படின்னு ஒரு ஹரிதோசர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற தைரியம் அவளுக்கும் இல்ல, நமக்கும் இல்ல இல்லையா. ஆனா ஆச்சரியம் அந்த ஹரிஜனங்கள் பாக்யவான்கள். அவ குடும்பமா போறா அந்த நெய் வாசனை அதெல்லாம் ஜோரா வந்துடுது. அம்மா என்ன வாசனை இல்லையா, பிராமணால மாதிரி யாருதான் சாப்பிட முடியும்? அது என்னமா வாசனை நமக்கே தெரியும். பிராமணால மாதிரி யாருதான் சாப்பிட முடியும் லோகத்துல? பிராமணால போல சாப்பிடறது இனிமேல் லோகத்துல ஆளே கிடையாது. எதுக்கு எந்த காம்பினேஷன் வரைக்கும் பர்ஃபெக்டா தெரியும். பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்ட், இதுக்கு மேல எல்லாம் இனிமேல் பர்ஃபெக்டா போஜனம் பண்ணவே முடியாது. அதனாலதானே பகவான் விப்ரபத்திரிகளுடைய போஜனத்தை வாங்கி கோபர்களுக்கு கொடுத்தான். பிராமண போஜனம் நன்னா இருக்கும் அப்படின்னு. ஆச்சரியமா அப்பா என்ன வாசனை, ஆஹா இந்த வாசனையே என்னவோ பண்றது, 3 பசி வருது, எப்படி சாப்பிடும், நமக்கெல்லாம் எங்க பாக்கியம் அப்படின்னு புலம்பிண்டு போகிறது. ஏகநாதருடைய காதுகள்ல விழுந்துடுத்து, உடனே வாங்கோ இங்க வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு கண்டியாகிருஷ்ணன் கூப்பிட்டாருடே, கண்டியா சொல்லுங்கோ அப்படின்னு கையெட்டி நிக்கிறானா. இந்த சாதத்துக்காக அவனுக்கு எல்லா பதார்த்தத்தையும் கொண்டு வந்து அவளை கொடுத்துடுறாங்க வந்து அப்படின்ற சாதத்தனைக்கு யாருக்குமே கொடுக்கப்படாது.
பந்துக்களோட யாருமே சீகரிக்கப்படாதுன்னு சாஸ்திரம் எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் கொடுத்து விடுவோம். சரி, உடனே உள்ள ஓடிச்சு கடக கடக எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாண்டாகும். ஹரிஜனத்துக்கு ஹரியே கொடுத்துட்டான். குரு பிரசாதம் ஹரி ரூபமா அந்த ஜனங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஏகநாதர் காதல் விழுந்துடுத்து பாருங்களா, குரு சொன்னார், உடனே குரு சொன்னா ஹரியும் கேட்பான். அழகா எடுத்துட்டு வந்தான், ஆச்சரியமா கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவள் கண்கள்ல ஆனந்த பாஷ, எங்களுக்கா சாமி, எங்களுக்கேவா, எங்களுக்கேவா, உங்களுக்கே அண்ணன் சாப்பிடுவோம். அழகாவ எடுத்துட்டு போய் ஆச்சு, திரும்ப குளிச்சுட்டு புதுசா சமையல் ஆரம்பிக்கிறான். சார்த்தமாச்சு, அதுக்குள்ள பிராமணர்லாம் வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு கொடுத்தான்னு ஊர் முழுக்க விஷயம். ஏற்கனவே ஏகநாதர் இடத்துல பல பேருக்கு கோபம் ஜாஸ்தி. ஏன்னா சாஸ்திரத்தெல்லாம் மீறி அவர் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா துல்லியமான பிரேமையத்தான் அவர் பார்க்கிறார். ஹரி பிரேம ஒண்ணுதான் பிராதான்யமா இருக்கு. துவாரகையிலே நம்ம பார்க்கிறோமே, ஹரி பிரேம தானே பிராதான்யமா இருக்கு. இவ்வளவு பணம், அவ்வளவு பணம், பணம் பிராதான்யம் எத்தனையோ கஷேத்திரங்கள் நம்மளும் போறோம். பெருசா பணம் ஒண்ணும் பிராதான்யம் இல்லையே. எல்லாருக்கும் கொடுக்கறாள், காத்தால வெண்ணெய் கொடுக்கறா, இந்த பால் கொடுக்கறா, பாகுபாடு இருக்கா, பாரபட்சம் தாரதம் எல்லாரும் யார் இடத்துல போய் கை நீட்டாலும் அழகா அவ கொடுக்கறாள். அவளுக்கு ஏன் கொடுக்கணும், அவள் குறைச்சு கொடுக்கலாம், அவளுக்கு அதிகமா கொடுக்கலாம், எதுவுமே இல்லையே. எத்தனை பாரபட்சம் வேணா, ராஜாதிநாசன் அப்படி இருக்கான். அதனால பிராமணாள்லாம் ஏற்கனவே ஏகநாதனிடத்துல அப்பிரியமா இருந்தார்கள். இப்ப ஒரு விஷயம் கிடைச்சு கொடுத்த உடனே வானத்துக்கு பூமிக்குமா குதிக்கிறா. எப்படி சாத தண்ணிக்கு வாழைக்கெல்லாம் நீங்க அன்னம் கொடுக்கலாம் அப்படின்னு விருத்தா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டான். நீ சாஸ்திரத்துக்கு விரோதமா நடந்தாச்சு, இது சாதாரண காரியம் எல்லாம் கிடையாது, இதுக்கு பெரிய பரிகாரம் உண்டு, ஆன் செய்த கிட்டகிட்டு குதிச்சா. அழகா ஏகநாதர் திரும்பி சாஸ்திர பிரமாணமே சொன்னார், சாதாரணத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி யாருமே ஆஹா அப்படின்னு அனுபவிக்கப்படாது. அவ ஏற்கனவே அனுபவிச்சுட்டான், மானசீகமா அவன் சாப்பிட்டுட்டான். மூக்குனால வாசனையினால அவன் ஏற்கனவே சீகரிச்சுட்டான். அதனால அது நிஷித்தமாயிடுச்சு, அது உச்சிஷ்டமாயிடுச்சு. உச்சிஷ்ட அன்னத்தை பிராமணாளுக்கு கொடுக்கப்படாது. அதனால நான் கொடுத்துட்டேன், இப்ப புது அன்னம் தயாராயிருக்கு. இதெல்லாம் கதை கிடையாது, உங்களுக்கு எங்களை கவர எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போயிட்டான். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா அது, பித்ருக்களுடைய சார்வ தினம். ஆச்சரியமான பக்தர் கிருஷ்ணனே வந்து சுகமா உட்கார்ந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, ஆனாலும் சாஸ்திரத்துக்கு விரோதமா நடக்கிறது இல்லையா, என்ன பண்றதுன்னு யோசிச்சாரா. உடனே பகவான் கிருஷ்ணனுடைய கை கட்டி வந்து, சுவாமி நான் ஒரு விஷயம் சொல்லலாமா, இந்த கேட்கறது அவ்வளவு அழகா இருக்க, கை கட்டி வாய் பூத்திண்டு உடனே ஏற்கனவே சொல்லி பார்க்கணும். என்னடா கண்ணா, நீங்க கூப்பிட்டா பித்ருக்களே நேர வருவா, நீங்க கூப்பிட்டா பிரம்மா விஷ்ணு சிவனே நேர வருவா. எதுக்கு இல்ல, வெறும சூத்திரதாரிகளிடத்துல அலையில, வெறும கூடல போன அலையில, இந்த கூட்டத்துக்கிட்ட போய் ஏன் கெஞ்சிட்டு கிடக்கு, நீங்க ஒரு அபங்க பாடினா நீ வான்னு கூப்பிட்டா எல்லாரும் ஓடி வந்துருவா, நீங்க கூப்பிடுங்க அவன் வருவா. இவன் சொன்னவரைய அலகாரம் இருப்பாள். உடனே ஏகநாதர் மானசீகமா அந்த மந்திரங்களை சொல்லி வடிக்க எல்லாரும் வந்துடாரு. சுயம் கிருஷ்ணனே பரிமாற போறான். ஏகநாதர் வீட்டுல யாருக்குதான் கிடைக்காது பாக்கியம். உடனே அடிச்சு குடிச்சுண்டு சம்பந்தமில்லாத பித்திருக்கள்லாம் கூட நாங்க கூட அவள் தெரிஞ்சு வரலாம், ஒண்ணு விட்ட சொந்தம், மூணு விட்ட சொந்தம், அஞ்சு விட்ட சொந்தம் எல்லாம் கூட கூட ஒட்டி வந்துருந்தா. நாங்களும் வரோம், நாங்களும் ரொம்ப நாளா பித்ருலோகத்திலேயே இருக்கோம். எவ்வளவு பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை எள்ளு கொடுக்கு, எள்ளு ரெண்டு கொடுக்கறா, அப்பம் கொடுக்கறா, எதானும் கொடுக்கறான், அப்புறம் ஒண்ணு கண்டுக்கிறது. அதே சமயத்துக்கு யாருமே ஆள் கிடைக்கல, அவளுக்கு டைம் இல்லைன்னா வாழைக்காய் அரிசியும் கொடுத்துடுறா. அதனால நாங்கெல்லாம் ஏகநாதருடைய வந்துட்டு அப்படியே மோசலோகம் போறோம்னு பித்ருலோகத்தில் இருக்கவா. பல பேர் உங்களுக்கு தெரிஞ்சதா, எங்களுக்கு தெரிஞ்சதா, சம்பந்தியோட சம்பந்தி எல்லாம் ஒவ்வொன்றா கிளம்பி வந்துருத்தான். எல்லாம் வந்தாச்சு, அத்தனை பேருக்கு இலையெல்லாம் போட்டு பரிமாறு. ஆச்சரியமா மூர்த்தியுடன் வந்துட்டாளா. சிவபெருமான் கண்கள்ல ஆனந்த பாஷன், ஏ பிரபு இது என்ன லீலை அப்படின்னா, பகவான் சொன்னா என் பக்தன் சமப்படுறத பார்க்க ஒரு நாளும் நான் காண சகிக்க மாட்டேன். துவாரகாநாதன் நம்முடைய துக்கத்தை பாக்குறவனே கிடையாது. இன்னைக்கு கூட லைன் என்னன்றது பெரிய லைன், எஸ் எல்லாம் போட்டு பெரிய லைன். என்னடா துவாரகா தீசா, நான் கொடுக்கின்றதா சொல்லிருந்தோம், ரொம்ப சௌலபியமா இருக்கான்னு சொன்ன தப்பா போச்சு, நீங்க சேர்த்து வச்சு நிக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும். டக்குனு லைன் அவர் பிரேக் பண்ணா நீங்க இப்படி போங்க அனுப்பிச்சு விட்டுட்டான். ஆச்சரியமா ஒரு 50 பேர் வேற புதுசா ஒரு செக்யூரிட்டி போர்டு இந்த மாதிரி செக் பண்ணி விடுப்போம் அப்படின்னுட்டான். அப்பதான் சொல்லி வாய மூடல. உடனேயே பயனோட நெசமாவே, அப்பா துவாரகையில் வாயே தடுக்கப்படாதீங்க. ஒண்ணு வேணாம், என்னோட அனுபவங்களே சொல்றேன், இது சட்டம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன் அவ்வளவுதான். 1, 2, 3, 4 நினைச்சது பகவான் உடனே பதில் சொன்னது, அவன் நடத்தி காட்டுறதெல்லாம்
அது பெருசா பெருசா பாகத்தோட பெருசா எழுத முடியும். சத்தியமா சொல்றேன், அவ்வளவு கிருபம் பண்ணிருக்கான், கொட்டிருக்கான். எத்தனை ஆச்சரியம், எத்தனை காருண்யம், தாங்க முடியல துவாரகாநாதனுடைய காருண்யம். சிவபெருமான் பிரம்மதேவர் எல்லாரும் வந்த அழகா சாதாரணமா பிராமணாவை ஹரிப்போம். அவளை பாவிச்சுட்டு அந்த பாவம் வரணும், அந்த பாவம் வச்சுட்டு அவளுக்கும் அந்த சத்தம் இருந்தாதான் அது பித்ருலோகத்துக்கு போய் சேரும். எல்லாரும் வந்தாச்சு அழகா, எல்லாருக்கும் நேரடியா சார்தண்ணம் பரிமாறது. ஸ்வயம் கண்டியா கிருஷ்ணன் துவாரகாதீசன் ராஜாதி ராஜன் எவன் நாமத்தை சொல்லி துந்துகாரி கூட சத்கதி அடைஞ்சாலும், எவன் நாமத்தை சொல்லி அஜாமியனுக்கும் நல்ல கதி கிடைச்சதோ, எவனுடைய நாமம் பூதநாம கொண்டு எல்லாருக்கும் சத்கதியை கொடுத்ததோ அந்த பிரபு அன்னம் பரிமாறான். இந்த பத்து நாள் நம்ம சாப்பிட்ட ஆகாரம் நம்மளோட நினைக்கிறாளா, துவாரகாநாதனுடைய பிரசாதம். அது உப்புமாவோ சப்பாத்தியோ சாதமோ எதோ எதுவோ அது துவாரகாதீசன் நமக்குன்னு நமக்கே கொடுத்த பிரசாதம். ஆச்சரியம், அழகா எல்லாம் முடிஞ்சது. எல்லாருக்கும் சாம்பூலம் எல்லாம் ஊர் முழுக்க விஷயம் பரவிடுத்து. ஏகநாதர் பெருமை இலைய வச்சுட்டு யாரோ வரிக்கிறாளாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து ஏகநாதர் வீட்டு ஜன்னல் வழியா எட்டி 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 பாக்குறாளாம். பார்த்தா அத்தனை பேர் கண்களுக்கும் மும்மூர்த்திகள் தெரியுதா, பித்திருக்கள் தெரியுதா, அத்தனை பேர் கண்களுக்கும் தெரியறது. பிராமணாலாம் நெடுங்கர் அரடா, இவர் நிஜமாவே பிராமணர். அப்பதான் அவளுக்கு புரிஞ்சா இவர் தான் நிஜமான பிராமணர். நம்மெல்லாம் பிராமண வேஷம் போடுன்னு இருக்கோம், அது அவள் அவர் பிராமணன், அவர் தான் பிராமணன் முடிவு பண்ணிட்டார். அழகா முடிஞ்சது. பித்ருலோகத்தில் இருக்கவாள் கேமாய புடவாகமாய அப்படின்னா திரும்பி வரமாட்டோம் முடிவுட்டார். ஏன்னா நாங்க வைகுந்தம் போறோமே, இருந்தாதானே வரதுக்கு. திரும்பி வரணும் அப்படின்னா கூப்பிடுற தூரத்துல இருந்து திரும்பி வரக்கூடிய லோகமா இருந்தா வரலாம். வைகுந்தம் போனா வர வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால அவ எல்லாரும் வந்த அத்தனை பேருமே பகவான் அழகா ஆயிட்டு போயிட்டா. ஏகனா சொன்ன கவலைப்படாதப்பா, உன்னுடைய இந்த சாகசத்தினால எல்லாரையும் வைகுந்தத்தை கழிச்சுட்டு போறேன்னு பித்ருலோகத்தையே காலி பண்ணி அழிச்சுட்டு போயிட்டாங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எவ்வளவு காருண்யம் பார்த்துக்கோ. இனிமேல் சார்தம்னா துவாரகாதீசனை ஸ்மரிக்கணும். நிஜமாவது சார்தம் அப்படின்னா துவாரகாதீசன் தான். அத்தனை ஆச்சரியமா இந்த லீலையை நடத்தி காட்டுதான் கண்ணன். நாள் பயின் இருக்கு, மாசம் பயின் இருக்கு, வருஷங்கள் பயின் இருக்கு, அவ்வளவு லீலைகள் பிரபு பண்ணிக்கொண்டே இருக்கான். அத்தனை ஆச்சரியமா, அத்தனை விசேஷமா. 12 வருஷம் ஆயாச்சு. ஒரு பக்தன் துவாரகைக்கு வந்தான், துவாரகாதீசனை பார்க்கணும், அவனோட பேசணும், அவன் அனுபவிக்கணும், அவனுடைய சாநித்தியத்தை தொலைக்கணும் அப்படின்னு வந்தான். வந்தான் அவனுக்கு துவாரகை கோவிலுக்கு வரான், பூஜை நடக்கிறது, ஜனங்கள்லாம் ஜெய் துவாரகாதீசிக்கு ஜெய் எல்லாம் சொல்றான். அவன் இப்படி தேடுறான், எல்லாருக்கிட்டையும் கேட்கிறான், இங்க துவாரகாதீசன் அப்படின்னு கேட்கிறான். உடனே அவெல்லாம் சொன்னது பாகலேக்க நின்று பைத்தியமாடா, இங்கதான் துவர்கான துவாரகாதீசன், அதை விட்டு என்ன கேட்கிறான். அவங்க மூர்த்தி இருக்கு, சாநித்தியம் எங்க, துவாரகாதீசனுடைய சத்ருபுஜ மூர்த்தி இங்க இருக்கு, அந்த மூர்த்தியில இருக்க வேண்டிய துவாரகாநாதன் எங்கே அப்படின்னு கேட்டுட்டான். எல்லாரும் நினைச்சேன் அவன் பைத்தியம்னு நினைச்சுட்டான். மாமர ஜனங்களுக்கு கோவில்ல போய் சிலாரூபத்தை பார்த்துட்டா போதுமே, அதுக்கு மேல பெருசா ஒண்ணு அதை போய் பார்த்தாச்சுன்னா போதும். மகாத்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த சாநித்தியம் இருக்கா இல்லையான்னு தெரியும். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பண்டிகைபுரத்துல பார்த்தோம்னா பாண்டரங்கன் இங்கே திருவிழா அடைஞ்சிட்டு கிடப்பான். பிருந்தாவனத்துல கோவில்கள்ல கிருஷ்ண பாக்குறத காட்டணும், யமுனா நதி ஓரத்திலேயோ இல்லாட்டி மாடு மேய்க்கிற கூட்டத்திலேயோ பார்க்கலாம். இன்னைக்கும் சாயங்காலத்துல நிச்சயம் யாரோ ஒரு மகாத்மாவுக்கு பகவான் வாட்டுக்காரனா காட்சி கொடுத்துட்டு தான் இருக்கான் பிருந்தாவனத்துல. அவெல்லாம் கோவில் பக்கமே போகாதவாளா இருப்பான், ஆனா அவள் இருப்பிடம் தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவான். மாதவேந்திரபுரி உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கா, அப்ப பகவான் கோபாலன் ஏற்கனவே கோபாலன் தான் மாட்டுக்காரன வேஷம் போட்டு வந்து பாலெல்லாம் கொடுக்கிறான்னு காண கிடைக்கிற. அவர் கோவில்களை போகவே இல்லை. அதனால பகவான் எந்த ரூபத்துல எப்படி வருவான்னு தெரியாது. இவன் தேடுறான் சாநித்தியம் எங்க எங்கன்னு தேடுறான். கதறி அழறான், ஒருவேளை பகவானே எனக்கு அகம்பாவம் வந்துடுத்தோ, அதனாலதான் உன்னுடைய சாநித்தியம் எனக்கு புரியலையோ அப்படின்னு கதறி 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 அழறான். அப்ப பகவான் அவனுக்கு தியானத்துல காட்சி கொடுத்துட்டா. அழகா என்ன காட்சி கொடுத்தாருன்னா கண்டியாகிருஷ்ணன் வேஷத்தோட ஒரு காட்சி கொடுத்துட்டா. தலையில முண்டாசு எல்லாம் கட்டிண்டு பத்திரத்தெல்லாம் உடுத்திண்டு அழகா ஏகநாதருக்கு துணி எல்லாம் துவச்சுண்டு அவர் காய வச்சுட்டு அவர் காலெல்லாம் பிடிச்சுட்ற மாதிரி காட்சி
நான் வந்து நானே என் பக்தனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து என் பக்தனுக்கு கைங்கரியம் பண்ணுனா சத்ய விருத்திய பரிசாரக விருத்திய விருத்திய விருத்தியஸ்ய விருத்திய இசி மாம் ஸ்மர லோகநாத. நமக்கு அந்த பாவம் வரணும். யார பார்த்தாலும் நம்ம காட்டிலும் அவர்கள் பக்தியில் சிறந்தவர்கள் ஒரு சிந்தனை வந்துடுத்து வச்சுக்கோங்களேன், நமக்கு அசூயை வரவே வராது. நம்ம பக்தியில பெரியவா நினைக்கும் போதுதான் நமக்கு ஒரு அசூயை வந்துடுறது. நம்ம யாரெல்லாம் பாக்குறோமோ அவெல்லாம் நம்மை காட்டிலும் பக்தியில மேல இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது இல்லையா. யாருடைய ஹிருதயத்துல எவ்வளவு பக்தி இருக்கு பகவான தவிர சக்திய மாதிரி யாருக்குமே இல்லை, குருவுக்கு சக்தி மாதிரி சந்தேகம் இல்லை, மனுஷாலால புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நம்ம காட்டு ஏதோ ஒரு விதத்துல வாழ்க்கை பக்தி இருக்கத்தானே செய்யும், இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அன்னைக்கு கூட அந்த துணி வாங்கறதுக்காக நான் கடைக்கு போயிருக்கேன், ஆ துவாரகை இருக்கும் ராதே ராதே அப்படின்னு சொல்றோம்னு சொல்லிட்டு கடையில போனோம், துணியை பார்த்தோம், பிடிக்கல, சரியா வரலாம், கிளம்பினோம், அவன் பேர் என்னான்னு கேட்டேன், சலீம் அப்படின்னா, தூக்கி வாரி போட்டு சரி வேறு ராதே ராதே அப்படின்னா என்ன பண்றான்னு பாக்குறது, அவன் யோசிக்கவே இல்லை, சிரிச்சுட்டே ராதே ராதே அப்படின்னு தூக்கி வாரி போட்டது. எனக்கு சலீம் பேர் முஸ்லீமோடது, ஆனா அவன் யோசிக்கல, நான் எப்படி ராதே ராதே சொல்லலாம், நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு. அடுத்த கஷணம் எனக்கு பலான அரசாமா இருந்தது, அவன் சொன்னது ராதே ராதே, ரொம்ப இயல்பா ரொம்ப சாதாரணமா சுவாவமா ராதே ராதே சிரிப்படுத்த ராதே ராதே அப்படின்னு பகீரனுக்கு நிசமாவே சொல்லு. அவனுடைய வாயில அந்த ராதே ராதே நாமும் வரணும் அப்படின்னா எத்தனை ஆச்சரியம். சாதாரண கிருப்பை இல்லை, பெரிய கிருப்பைன்னா நம்ம எல்லாம் பசு தெய்வமா கொண்டாடுறோம், அவள் பசு வெட்டித்தீங்கடவா. அவனுக்கு ராதே ராதே வரதுன்னா துவாரகாவுடைய பலம், ராதே ராதே சாதாரணமா சொன்ன. யார் ஹிருதயத்துல எத்தனை பக்தி இருக்கு நம்ம யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. யாரை பார்த்தாலும் இனிமேலாவது நம்ம காட்டில் பக்தியில உயர்ந்தவர்கள் அப்படின்னு அந்த பாவத்தை பார்த்தோம் சொல்லுவாங்க, அந்த பாவத்துக்கே நமக்கு பக்தி வந்துடும். ஆச்சரியம், பகவான் சொல்றான் வா நீ அங்க வா, என் பக்தனுக்கு பக்தனாக நான் இருக்கேன். பகவான் பக்தனோட பக்தனா இருக்கான், யார் தன்னிடத்துல பக்தி பண்றாலோ அவர்களிடத்துல பகவான் பக்தி பண்ற. துவாரகாதீசன் அப்படி சொல்லிட்டு அந்தர்தானம் ஆகிட்டு அவன் தேடிட்டு ஓடி வரான், பைட்டன் வந்தாச்சு, நேர ஏகநாதர் வீட்டு அட்ரஸ் வரைக்கும் பகவான் எல்லாம் கொடுத்துருக்கான், கிளீனா வந்துட்டான், அழகா வந்துட்டான், வாசல நின்று கை கூப்பிட்டு கதறான், ஜெய் துவாரகாநாதுக்கு ஜெய் அப்படின்னு. இந்த ராமசங்கீர்த்தம் கேட்டு உடனே ஏகநாதர் உள்ள ஓடி வர, ஆக யாரோ துவாரகாநாதனுடைய திருநாமத்தை சொல்றாரு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று அப்படின்னு ஓடி வந்துருந்தா அழகா சஷ்டாங்கமா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கையை கட்டிட்டு கண்டியா எங்கே அப்படின்னு கேட்கிறான். உடனே ஒரு தூக்கி வாரி போறோம், நீ யாரப்பா கண்டியாசு அப்படின்னு. உடனே அவன் திருச்சந்தே சொல்றான் அவனோட பந்து, எல்லாருமே அவனுக்கு தான் பண்ற, நம்ம எல்லாம் சமயத்துல எல்லாம் நிறைய பேர் அநாதைன்னு ஒரு வார்த்தை சொல்லும், பாவாவாள் யாருமே இல்லை, அநாதராதா தீனா பந்து ராதே கொண்ட பதனையும் பாடுவோம், அப்புறம் பாவாவா அனாதேனும் எது சரின்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அநாதநாதா தீனா பந்துன்னு அநாதர்களின் நாதன் பந்து அவன் இருக்கானே, அவன் சிரிச்சு அவன் ரொம்ப தைரியமா சொல்லிட்டான், நானா நான் கண்டியாவோட பந்து, ஆத்ம பந்து, அவனுக்கு மட்டுமே பந்து, நமக்கு ஏக பந்து, கஷ்டம் கொடுக்காத பந்து, படாத பாடு படுத்துற ஒரு பந்து, அன்பு தொல்லைன்னு ஒரு வார்த்தைன்னா கிருஷ்ணன், அப்படி ஒரு பந்து. அது எப்ப அவனிடத்துல எவ்வளவு பந்தம் இருக்கு, துவாரகாதீசன பல வருஷமா பார்த்திருக்கோமா இல்லையே, இல்லை பல கோடி ஜென்மாவா பழக்கப்பட்டிருக்கோமா இல்லையே, பழக்கப்பட்டிருக்கோம்னா இந்த மூர்த்தி பழக்கம் இல்லை இல்லையா, வந்தோம் பார்த்தோம் அவர் ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி ஆயிடுதா இல்லையா, முதல் தடவை பார்க்கிற மாதிரி இல்லையே, அவன் தெரிஞ்ச ஒரு மூர்த்தி துவாரகாநாதம் நமக்கு ரொம்ப தெரியும். இப்ப நம்ம தான் சீனியர் ஆயிடும், துவாரகை வந்து சீனியர் ஆயாச்சு, இப்பெல்லாம் துவாரகை வந்து சீனியர் நம்மெல்லாம் அப்படி ஒரு திருவே பகவான் பண்ணிட்டான். அந்த மாதிரி சொல்றான் பந்து, உடனே ஏகநாதருக்கு கொஞ்சம் முகம் மாறிச்சான், அவனுக்கு யாரும் பந்துவே இல்லைன்னு சொன்னானே, அவனுக்கு யாரும் பந்து கிடையாது, ஆனா எல்லாரும் அவனுக்கு பந்து, அவனு எல்லாருக்கும் பந்து, அவன் யாரும் அவன் பந்து இல்லைன்னு சொன்னானே. உடனே சொல்லிட்டு அவன் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவான், ஏன்னா அவனுக்கு எது மேலையும் பற்றுதல் கிடையாது, நம்ம எல்லாம் இருந்தா தான் அவனுக்கு ஒரு சுகம்னு கிடையாது, நம்ம யாருமே இல்லைன்னா துக்கம்னு ஒண்ணு கிடையாது, யாரு கொண்டாடினாலும் ஆகான ஆனந்தம் கிடையாது, யாருமே கொண்டாடவே இல்லைன்னாலும் கவலைப்படமாட்டான், உதாசீனா இருந்தாலும் அவன் கவலைப்படமாட்டான், நாஸ்திகன் தெய்வம் இல்லை அப்படின்னு அவன் ஹிருதயத்திலையும் ஒழிஞ்சிட்டு தானே இருக்கான், ஆஸ்திகன் தெய்வம் இருக்கு அவன் ஹிருதயங்களையும் ஒழிஞ்சிட்டு இருக்கான், அதனால ஆஸ்திகன் இருக்கு இல்லை இருக்கு இல்லை இருக்கு இல்லை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான், கவலைப்படுறது இல்லையே. ஆர்த்தி ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி சபரதர்ஷபன், எல்லாரும் என்னிடத்தான் பக்தி பண்றா, கஷ்டத்துல இருக்கிறவனும் எங்கிட்டதான் பக்தி பண்றான், தேவைன்றவனும் எங்கிட்டதான் பக்தி பண்றான், என்ன ஆராய்ச்சி பண்றவனும் எங்கிட்டதான் பக்தி பண்றான், ஞானிகளும் என்னிடத்தான் பக்தி பண்றான், இல்ல ஞானி தூ ஆத்மைவ மேமகம், ஞானிகள் என்னுடைய ஆத்மா அப்படின்னு பிரபு சொல்றான். அந்த மாதிரி அவன் எப்படி அப்படிதான் சொல்லுவான், அவன் எல்லாருக்கும் பந்து அப்படின்னு பேச
இருந்து இருக்கா, அதுக்குள்ள கண்டியாகிருஷ்ணன் குளத்துல போய் ஜலத்தை எடுத்துட்டு தோல் மேல வச்சு இப்படி வரதான் பையன். இப்படி பார்க்க கண்டியா அப்படின்னு ஒரு கத்து கத்தினான். கத்தினா இவன் மூர்ச்சியாய் கீழே விழுந்தான். கண்டியா குடுக்கு உள்ள ஓடினான் கண்டியாகிருஷ்ணன். உடனே ஏகநாதர் பார்த்தா உடனே மூர்ச்சியாய் விழுந்துட்டான்னு சொல்லி, ஏ கண்டியா ஜலத்தை கொண்டு வாடா அப்படின்றான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவன் இன்னைக்கு வரல. அதுக்குள்ள ஏகநாதனுடைய பாரி ஜலம் எடுத்து கொண்டு வந்தா இந்த யாத்திரிகன் வந்திருக்கான. அவன் முகத்துல தெளிச்சா அவன் கண்ணை முடிச்சு பார்த்தா, கண்டியா எங்கே, கண்டியா எங்கே, கண்டியா எங்கே. ஏகநாத சமாதானம், எங்கடா அவன் கூப்பிடறான், இங்க தாண்டா இருக்கா, இதுக்கு இந்த கதறி கதறான், இதுக்கு கண்டியா பாதி இப்படி உணர்ச்சி வசப்படுறான். அவன் கதறி எழுதான், உணர்ச்சி வசப்படாம இப்படி இருக்க முடியும்? எல்லா விதமான உணர்ச்சிகளும் சங்கமிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அவன்தானே. இவருக்கு ஒண்ணுக்குள்ள என்ன பாச்சு நீ சொல்லு, அவங்களுக்கு யாருமே அவன் தெரியவே தெரியாது, அவன் சத்தியமா தெரியாது. கண்டியாகிருஷ்ணன் என் வேலைக்காரன், எங்க ஆத்தருக்கு ஒரு சின்ன பையன், சிஷ்யன் அப்படின்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு, ஒரு சில இடம் சிஷ்யன் டெய்லி உட்காந்து பாகவதெல்லாம் நல்லா கேட்பான். அழகா அப்பப்ப பாகவத ஸ்லோகம் எல்லாம் சொன்னா கூட சொல்லுவான். என்ன ஞாபகத்துக்கு நம்ம பாகவத ஸ்லோகம் வாசிக்கும் போதுதான் கிருஷ்ணனும் கூட பாகவதத்தை வாசிக்கிறான். உள்ளுக்குள்ளே இருந்து அவன் வாசிக்கிறது தான் நம்ம வாசிக்கிறோம். தப்பா வாசிக்கும் போது நம்ம வாசிக்கணும், சரியா வாசிக்கும் போதுதான் கிருஷ்ணன் வாசிக்கணும். தப்ப சரி பண்ணி வாசிக்கும் போது கிருஷ்ணன் வாசிக்கணும். தப்பா வாசிக்கும் போது மட்டும் நம்ம மட்டும்தான் வாசிக்கணும். என்ன ஞாபகம், தப்பு சரியாய் வாசிக்கும் போது கிருஷ்ணன் வாசிக்கிறான், சரியாவே வாசிக்கும் போது கிருஷ்ணன் வாசிக்கிறான். ரகசியமா நம்ம இத்தனை குரல் நடுவுல ஒரு குரல் பேசிட்டு தான் இருக்கும், பாகவதம் வாசிட்டு தான் இருக்கும், கேட்க மாட்டேங்கிறோம். ஸ்ரீ சுக்ரபு வாச, ஸ்ரீ பகவானு வாச, எல்லாம் அவன் விஷயங்கள் தானே, அவனோடதுதான் சுகபிரம்ம ஸ்வயம் ஸ்ரீகிருஷ்ணன் தானே காண கிடைக்கிற. அத்தனை ஆச்சரியமா எல்லாம் பாகவதெல்லாம் வாசிப்பான். இவன் கதறி கதறி அச்சோ ஏகநாதரே, நான் என்ன சொல்லுவேன், அவனுடைய லீலைய சொல்லுவேனா, உங்களுடைய பக்திய சொல்லுவேனா, எனக்கு புரியலையே, நான் ஏகநாதர் பரவரம் என்ன விஷயம் சொல்லப்பா. அவன் சொல்றான், யார கண்டியா கிருஷ்ணன் வேலைக்காரன் சிஷ்யன் அனாதை பந்து இல்லாதவன்லாம் சொல்றாளோ அவன் ஸ்வயம் துவாரகா நாதன் அப்படின்ட்டு நடுங்கிறது ஏகநாதன். அவனா என் காலை பிடிச்சா, அவனா என்னுடைய எல்லையெல்லாம் எடுத்தா, அவனா எனக்கு உடம்புல எண்ணெய் தேய்ச்சி விட்டா, அவனா என்ன குளிப்பாட்டினா, அவனா என் அழுக்கு வசத்தை தோசு போட்டா, அவனா ராத்திரி எனக்கு படுக்கையே போட்டா, அவனா என் உடம்பு என்கிட்ட அடி வாங்கினா, அவனா அவன் தலையில நான் விளையாட்டா அவர் குட்டு வச்சேன். அச்சோ கிருஷ்ணான்னு கத்தி மூர்ச்சியா இவர் விழுந்தான். எல்லாரும் ஓடி வந்துட்டா, எல்லாரும் முகத்துல தண்ணி தெளிச்சா, எங்க போய் குளம் சார்ந்த கண்டியா அப்படின்னு யாரோ ஒரு கோவத்துல நம்ம கத்துறா, எங்க போய் குழந்தான் தள்ளி அந்த கண்டியா அப்படியே கண்டியா 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 எல்லாரும் கூப்பிடுறான். ஓடி வந்துட்டான் பைட்டல்லேந்து துவாரகா ஓடி வந்துட்டான் பிரபு. கண்ணை முடிச்சு பாக்குறாரு, கதறி அழறாரு ஏகநாதர். எல்லாரும் கேட்டா என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, எல்லா விஷயத்தையும் இந்த யாத்திரிகன் வந்து சொல்றான். அத்தனை பேரும் நெடுங்கிறான் கண்டியாகிருஷ்ணன் ஸ்வயம் துவாரகாதீசனா. 12 வருஷம் யாருக்குமே தெரியாம துவாரகாநாதன் பிரத்யட்சம் அனுபவிச்சிருக்கான். இங்கதான் உட்காந்துட்டு இருந்தா, இங்கதான் வஸ்திரம், இதுதான் வஸ்திரம், இது அவனோட தட்டி, இது அவனோட டம்ளர், இங்கதான் ஓரத்துல படுத்துப்பான். அத்தனை பேரும் கதறி கதறி அழலாம். சாயங்காலம் மாடுனா அப்படி மாடெல்லாம் பேசிட்டு இருப்பான். ஆச்சரியமா வீட்டு வாசல் எல்லாம் தொடப்பட எல்லாம் தொடப்பத்தெல்லாம் பார்த்தா ஏற்கனவே தொடப்பத்தெல்லாம் வச்சு கிருஷ்ணன் இருக்குவானே, இந்த இடத்துல தானே உட்காந்துப்பான், இந்த இடத்துல தானே நின்று விசிறி வீசுவான். அவர் வீட்டுல எந்தெந்த வஸ்து பாக்குறாரு எல்லாத்திலையும் கிருஷ்ணனுடைய ஆச்சரியமான கரார விந்தம் அப்படி படம் பதிஞ்சு கிடக்கு. இப்ப கண்ணுக்கு தெரியறதா எந்த பக்கம் திரும்பினாலும் கிருஷ்ணனுடைய செந்தாமரை கைகள் பட்டது. வீடு முழுக்க அங்கங்கங்க இவருடைய பாகவத புஸ்தகத்திலேந்து, இவர் போட்டுக்கிற செருப்புலேந்து, இவர் உடுத்திக்கிற வஸ்திரத்திலேந்து, எல்லாத்தையும் எந்த பக்கம் திரும்பினாலும் கிருஷ்ணனுடைய சரண கமலம் அது ஒரு பக்கம் தெரியுது. வீடு முழுக்க ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைந்த இருகாலம் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தில் பின்னையும் பெய்து பெய்து ஆச்சரியமா சில பெரியாழ்வார். அழகா சாப்பா குத்துறா மாதிரி, முத்திர குத்துறா மாதிரி பிரபு நடந்துட்டு கையெல்லாம் அங்க வச்சுட்டு போயிருக்கா. கதறி கதறி அழகா, ஹே துவாரகாநாதா, ஹே துவாரகாதீசா, இப்படி ஒரு பாவத்தை என்ன பண்ண வச்சுட்டியாடா, நான் உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டி இருக்க, நீ எனக்கு கைங்கரியம் பண்ணாயோ, அச்சோடு கதறி அழுதார். கதறி அழுதார், பகவான் காட்சி கொடுத்தான், துவாரகாநாதனாவே காட்சி கொடுத்தான். சங்கசக்கர கதா பத்மபாணியாக ஆச்சரியமா ஜோரா காட்சி கொடுத்துட்டான். சரியா அவர் சொல்லப்படாது கதா சக்கர, சங்கசக்கரம் கூட சொல்லப்படாது கதா சக்கர, பத்மபாணி மாத்தி மாத்தி எல்லாம் வச்சிருந்துருக்காங்க. அழகா துவாரகாசுதன் காட்சி கொடுத்துட்டான். இருக்கி ஆலிங்கனம் பண்ணின்றார் ஏகநாதன்.
கதை கதறி அழுதார். கிருஷ்ணா அப்படி ஏமாத்திட்டிய, என்ன ஏமாத்திட்டிய, என்ன ஏமாத்திட்டிய. பகவான் சொன்ன ஏமாத்தவே இல்லப்பா, பொங்கலா வருஷம் கண்டியா கிருஷ்ணன் எனக்கு காட்சி கொடுக்கவே இல்லையே, நீதான் எனக்கு காட்டி கொடுக்கலையே. பகவான் சொன்னா காட்டி கொடுக்கல, ஒரே நாள் என்ன அனுப்பிப்பாய், அவரவா காட்டி கொடுக்கல. 12 வருஷம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பகவான் சொன்னா நீ பண்ணதுக்காகத்தான் அவனுக்கு கைங்கரியமான யா சிந்தையந்தோமா ஏ ஜடா பரியுபாசதே தேஷா நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாமி அஹம். அவ்வளவு விசேஷம் இந்த துவாரகாநாத. ஏகநாத ஆனந்தத்தை தளச்சா துவாரகாதீசன் கண்டியாகிருஷ்ணன் கண்டியாகிருஷ்ணன் கண்டியாகிருஷ்ணன். அதுக்கப்புறம் அந்த கண்டியாகிருஷ்ணனுடைய பக்தன் அவன் ஏகநாதர் கூட இருந்து கைங்கரியம் பண்ணான் அப்படின்னு அவருடைய திவ்யமான சரித்திரத்துல காண கிடைக்கிறது. அத்தனை விசேஷம் துவாரகாதீசன் கண்டியாகிருஷ்ணன் நசிம்மாவ கண்டியாகிருஷ்ணன் கண்டோமோ தெரியல, ஆச்சரியமான கண்டியாகிருஷ்ணன். நசிம்மாவே நாளைக்கு கிளம்ப போறோம்னா என்னமோ தான் பண்றது, ஏதோ சுதந்திரமா வந்தோம், ஆடினோம் பாடினோம் விளையாடினோம் சிரிச்சோம் சண்டை போட்டோம் போச்சுட்டோம் முகத்தை தூக்கி வச்சுட்டோம் எல்லா குரங்கு சேஷ்டையும் பண்ணிருக்கோம். இத்தனையும் தாண்டி துவாரகாதீசன் நமக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கு. மிக ஆச்சரியமா சுவாமியானவருடைய சத்சங்கம் கிடைச்சது, எவ்வளவு கிருப்பை. நேத்ராதி கோவிலுக்கு போகல, பகவான் சும்மா இரு உட்காந்து கேள் அப்படின்னு சொல்லி ரிஷிகேஷக்கூடிய ஆனந்தத்தை ரிஷிகேஷ ஆனந்தம் வழியா சொல்லி வச்சுட்டார். எத்தனை ஆனந்தங்கள் நர்மதா பரிக்கிரமா, நம்ம எல்லாம் ஆத்துக்குள்ள நடக்கிறதையும் முட்டி வெடிக்கிறது கவுல் வெடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் நர்மதா பரிக்கிரமா போயிட்டு வந்த ஆனந்தத்தை சொன்னார். அதுலயே போயிட்டு அந்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைச்சு கொடுத்தா இல்லையா, இல்லாட்டா நர்மதா பரிக்கிரமா நம்ம எல்லாம் போகிற கூட்டமா, பக்கத்துக்கு கோமதியே இத்தனை நாள்ல ஒரு 2 தடவை யாராவது பாத்துருந்தோம்னா பெரிய விஷயம், 1 தடவை பாத்துருந்தோம்னா பெரிய விஷயம். அந்த அன்னைக்கும் அடுத்த நாளும் ஒரு முங்கு முங்கினோம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கோமதி எங்கேயிருந்து ஏதோ நம்மளா கண்ணுக்கு தெரிஞ்ச ஆள் ஒழிய உண்டே ஒழியே நம்மளாக ஒன்றும் பார்க்கலையே, கூப்பிடுற தூரத்துல கோமதி இருக்கு ஆனாலும் போகலையே. ஆனா பகவானுடைய கிருப்ப எப்படி எல்லாம் வரது பாருங்க, எத்தனை ஆச்சரி எத்தனை ஆச்சரி, எவ்வளவு ஆனந்தத்தை பகவான் மாத்தி 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 நம்ம கையில கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஆயுஷில பாகவதம் ஒரே 1 தடவைதான் பாராயணம் பண்ணணும்னு ஒண்ணு கூட உட்காந்துட்டு இருந்தவண்ணா, ஒரே 1 தடவை பண்ணும் அதுதான் கடைசி பாராயணமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தவண்ணா. எங்கேயுமே பாகவதம் ரோரத்தை உட்காந்து வாசிக்கணும், முன்னாடி உட்காந்து சோகம் வாசிக்கூடாதுன்னு ரொம்ப திடத்தா இருந்தவன். என்னைக்கு சுதபிரம்ம மகரிஷி மாதிரி எனக்கு பாகவதம் வருதோ அது வரைக்கும் வாசிக்கப்படாதுன்னு இருந்தவன். என்னையும் பிடிச்சி உட்கார வச்சிருச்சு, என்னையும் பிடிச்சி உட்கார வச்சு பாகவதத்தை மைக்க உட்காந்து சொல்ல வச்சுதா. நிஜமாவே துவாரகாநாதன் பெரியவன் என் வாய்ப்புல நிரூபணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னை பிடிச்சி உட்கார வச்சு பாகவதம் வாசிப்பேன், எல்லாரோட கூட்டத்தோட கோவிந்தாவதான் வாசிப்பேன். எனக்கு தனியா உட்காந்து வாசிக்கணுன்றது அது ஒரு பெரிய ஆக்ரகம் இல்லை, அது நிறைய உண்டு காரணங்கள். நான் அப்படி இருந்தாதான் எனக்கு சுகம் அப்படின்னு நான் ஒண்ணு வச்சுருக்கேன். அந்த சிட்டி வந்தாதான் பாகவதம் வாசிக்கணும்னு ஒரு, ஆனா அது என்னமோ துவாரகாநாதன் இன்னைக்கு அந்த ஒரு கிருபையும் பண்ணி நானும் எப்படி இல்லாமோ தப்பிச்சு பார்த்தேன். அதனால அப்பப்போ ஓடி வந்து ஓடி வந்து உட்காந்துட்டேங்க, யாரும் கூப்பிட மாட்டேன், கடைசியில பிடிச்சி விட சமஸ்தா ரிஷிகேஷானந்த பிடிச்சி உட்கார சுவாமி அதெல்லாம் சொல்லித்தான் ஓகனும் அப்படி. ஆனா கடைசி ஒரு ஸ்லோகம், சரி கடைசி ஒரு ஸ்லோகம் பரவாயில்ல பார்த்த முன்னாடி ஒரு 4 ஸ்லோகம், சரி 4 ஸ்லோகம் தானே பார்த்தா திரும்பி பத்தா திரும்பி கிருஷ்ணாவை தான் ஆஹா அப்படின்னு நினைச்சிருந்தேன். சரி நான் 1 ஸ்லோகம்னு பார்த்தா 4 ஆச்சு, 4 அங்கேயே அப்படியே 10க்கு தாவியாச்சு, திரும்பி 10லேயே திரும்பி கடைசி ஸ்லோகம், இப்படியே சுத்தி 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 துவாரகாநாதன் சர்வசிரேஷ்டமானவன் நிரூபணம் பண்ணிட்டான். சாதாரண பட்டமனா துவாரகாநாதன் எவ்வளவு கிருப பண்ணிருக்கான் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவான் அவ்வளவு கிருப பண்ணிருக்கான். இப்ப நம்ம பண்ண வேண்டியது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யார் யார் இடத்துல என்னென்ன அபச்சாரப்படுத்துறோமோ அத்தனைக்கெல்லாம் அபச்சார க்ஷமானம் கேட்டுக்கணும். நம்ம தெரிஞ்சு பண்ணிருப்போம், தெரியாம பண்ணிருப்போம், வேறுண்டே பண்ணிருப்போம், ஒரு கூட புத்தினாலே பண்ணிருப்போம், கோபத்தினாலே பண்ணிருப்போம், பைத்தியகாரத்தினாலே பண்ணிருப்போம், காம வசப்பட்டு பண்ணிருப்போம், இந்திரிய வசப்பட்டு பண்ணிருப்போம். சுவாமி ஆளவந்தான் ஒரு மகாத்மா உண்டு, சுவாமி ராமானுஜருடைய ஆச்சாரியம், அவருடைய அந்திம காலம் கிளம்ப போறா, கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்திருக்கா, ஸ்ரீரங்கத்திற்கு எத்தனை பேர் வந்திருக்கா. உடனே அழகா எல்லாரும் அவருடைய திருவடி எல்லாமே அந்த ஜலத்தெல்லாம் சீகரிக்கிறா, குரு பாதோதகம் அப்படின்னு அழகா அத்தனை பேர் வந்தார். சுவாமி ஆளவந்தார் 2 கையை கூப்பிக்கிறார், கூப்பிட்டு இத்தனை வருஷத்துல எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களிடம் என்ன அபச்சாரம் பட்டாலும் என்ன மன்னிச்சிடுங்கோன்னு சார் சன்னியாசி. உடனே அத்தனை பேரும் நடுங்கிறா,
உங்களுக்கெல்லாம் கூட அபச்சாரம் உண்டோ அப்படின்னு அவர் சொன்னார். தெரிஞ்சோ தெரியாமலோ பாகவத அபச்சாரம் பண்ணிருப்போம் அப்படின்னு சுவாமி ஆள வந்தாரே அப்படின்னா நம்பல்லா. அதனால நீங்க சபையில சொன்ன தெரிஞ்சோ தெரியாமலோ விளையாட்டுத்தனத்திலையோ எப்படியோ ஏதானும் யாருடத்தையாவது அபச்சாரம் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் க்ஷமானம் பண்ணிடும். அதே மாதிரி பரஸ்பரம் எல்லா இடத்துலையுமே நேரடியா கேட்கறது வெக்கமா இருந்ததுன்னா மானசிகமா எத்தனை பேர் இடத்துல பழகினோமோ எல்லா இடத்துலையும் ஒரு அபசார க்ஷமானம் பண்ணிட்டு. ஏன்னா பாகவத அபச்சாரம் பயங்கரம். பாகவத அபச்சாரம் யார் பாகவதான்னு ஒரு அந்த லட்சணத்துக்குலாம் நம்ம போக வேண்டாம். எல்லாரும் பாகவதம் ஒரு ஸ்லோகமாவது வாசிச்சோம், எல்லாரும் பாகவதம் ஒரு ஸ்லோகமாவது வாசிச்சோம், எல்லாரும் பாகவத உட்கார்ந்து கேட்டோம், எல்லாரும் துவாரகாதீசனா பார்த்தோம். இது போதும் பாகவதர்கள் இருக்குது. இதுக்கு மேல பெரிய லட்சணம் வேண்டாம். எல்லாரும் உட்கார்ந்து பஜனை பண்ணோம், எல்லாரும் நாட்டியம் ஆடணும், எல்லாரும் பகவத் பிரசாதத்தை சீகரிச்சோம், எல்லாரும் சப்பன் போது பார்த்தோம், எல்லாருமே அந்த பகவான துவஜாரோகணம் பார்த்தோம், எல்லாருமே பகவான பிரசாதம். இதுவே அத்தனை பேரும் பாகவதர்கள் அப்படின்றது பகவான் அந்த ஒரு லட்சணத்தை ஒரு அர்ஹதையை நமக்கு கொடுத்துட்டோம். அதனால முடிஞ்சா நேரடியாவே எல்லா இடத்துலயுமே தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிடுங்கோ, இல்லையா வெக்கமா இருக்கா மானசீகமா சொல்லிடுங்க. இதுல நான் துவாரகாதீசன் கிட்ட சொல்லணும், அங்கெல்லாம் ஒண்ணு செல்லுபடியாக்காது, அவன் கேட்கவே மாட்டான். அம்பரீஷன் கிட்ட அவசாரப்பட்ட துருவாசரே போடா அப்படின்னு நம்மளெல்லாம் திரும்பியா பார்ப்போம். அம்பர் துருவாசரியே போடான்னு நம்மளெல்லாம் தூசு கூட கிடையாது. அதனால பாகவதாலை யாரெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கூட்டத்திலேயோ இல்லாட்டி கோவில்லையோ போற வழியிலையோ இல்லாட்டி வரிசையில நிற்கும் போது யார் கையே காலையும் மதிச்சிருப்போம், ஏதோ ஒண்ணு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லாட்டி அவ ஏ எதிர்ச்சியா ஏதானும் சொல்லியிருப்பா, நம்ம ஏதானும் தப்பா அர்த்தம் பண்ணிட்டு இருப்போம், இல்லாட்டி அவ ஏதோ ஒரு காரியம் பண்ணிருப்பா, நமக்கு அந்த காரியம் நம்மள வேணுண்டேவே அவ பழிவாங்கிறதுக்கு பண்ணா மாதிரி அவமானப்படுத்த பண்ணா மாதிரி நினைச்சிருப்போம். இதெல்லாம் கூட அபச்சாரங்கள் தான். இந்த அபச்சாரங்கள் எல்லாம் போகணும்னு மானசீகமா பிரார்த்தனை பண்ணிக்கணும். வாயை விட்டு ஒருத்தர் ஒருத்தர் சொல்றதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட போறது கிடையாது. அதனால ஒண்ணு குறைஞ்சு போயிட போறதே இல்லை. பாகவத அபச்சாரம் மன்னிச்சிருங்கோன்னு சொல்றதுனால இன்னும் பலபடி ஏற போறோம். ஒழிய ஒருபடி நம்ம கீழ் இறங்க போகிறதே கிடையாது. சத்தியமா சொல் அவ பாகவதாலே இல்லைன்னா கூட அவ பாகவதா அப்படின்னு நம்ம ஸ்மரிச்சுண்டு அது பண்ணோம்னா அதுவே யத்பாவம் தத்பவதி. வேற எங்கேயோ பண்ண அபச்சாரங்கள் வரைக்கும் எல்லாமே தவிடுபடி ஆகிறதுக்கான ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்திருக்கான். அதனால அந்த அபச்சார க்ஷமானம் பண்ணிட்டு இருக்கும் பரந்து. ஏன்னா அப்பதான் அடுத்த வாட்டி நிறைய சத்தாகம் கிடைக்கும், நிறைய பகவ அனுபவங்கள் கிடைக்கும், இன்னும் நிறைய திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை போற பாக்கியத்தை பகவான் கொடுப்பான், இன்னும் நிறைய சத்சங்கம் கொடுப்பான், இன்னும் நிறைய பாகவதாளுடைய ஆனந்தத்தை பாகவதாளுடைய சங்கத்தை நமக்கு கொடுப்பான். எல்லாரும் அப்படித்தானே சொல்றா. அத்தனை பேர் துருவன் முதற்கொண்டு பிரகல்லாதன் முதற்கொண்டு உன் பக்தாவோட கிருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுந்தானு கேட்கிற சத்சங்கத்திலே ஜீவன் முக்தி. அதனால ஒரு சத்சங்கம் நமக்கு தானா லபிச்சிருக்கு. எத்தனை கோடி ஜென்மால என்ன தவம் செய்தோம் தெரியாது. நிஜமாவே பெரிய பக்குவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் பிரபு இவ்வளவு கிருப பண்ணி இந்த துவாரையில் நம்மளை கொண்டு வந்து விட்டு ஒரு 10 நாள் ஒரு நாள் நம்மளை துரத்த முடியாது துவாரகாதீசன் சொல்லுங்க. ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு வேற எங்கேயாவது கூட சத்தாங்க வச்சிருக்கலாமே. துவாரகையில பகவானுடைய சன்னிதானத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்து இருக்க வச்சிருக்கான் அப்படின்னா சாதாரண காரியமா. எப்பேற்பட்ட பாக்கியம். ட்ரெயின்ல வரும்பொழுது அஷ்டபதி பஜனை நாராயணன் எல்லாம் வாசிட்டு எவ்வளவு குதூகலமா இருந்தது. எத்தனை ஆச்சரியம் துவாரகையில இறங்கி முன்னாடி ஒரு இடம் பார்ப்ப, பின்னாடி ஒரு இடம் பகவான் அழகா நமக்கு இந்த இடம் தான் தோதுபடும்னு சொல்லி அந்த இடத்தையும் கேன்சல் பண்ணி புதுசா ஒரு இடம் கொடுத்து அவர் ஒரு நாள் வந்து இந்த இடம் கிடையாதுன்னு வச்சு இங்கே சோமநாதபுரத்துக்கு துரத்தி சோமநாதத்துக்கு துரத்தி எல்லாத்தையும் போற வழி இத்தனையும் பார்த்துட்டு பிரபாச கேத்திரம்லாம் பார்ப்போமா. தனியா வந்துட்டு யாராவது பிரபாச கேத்திரம் பார்க்கணும் கிளம்ப போறோமா சொல்லுங்க. அப்படியே போனாலும் பால்கா தீர்த்தம் எல்லாம் போய் பார்க்க போறோமா ஒன்றும் கிடையாது. இல்லாட்டி பலராமனுடைய குஃபா அவர் பலராமன் கிளம்பி போன அந்த இடத்த பார்க்க போறோமா நிச்சயமா கிடையாது. இல்லைன்னா சுதாமாபுரி தான் போய் பார்க்க போறோமா. இதே சுதாமாபுரின்னா அப்படி காரணம் கும்பிட்டு போட்டு அப்படியே வந்திருக்கும். இதுதானா சுதாமாபுரின்னு கேட்டு வந்திருக்கும். சுதாமாபுரியும் போய் அந்த இடத்த அழகா நின்று ஆச்சரியமா அது உள்ளுக்குள்ள வேற இப்படி எல்லாம் சுற்றி சுத்தி வந்து இத்தனை அடகாசம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளவு கிருப அடகாசம் பேட்டு துவார கால ஆயிஷண்டு போய் எவ்வளவு கிருப எவ்வளவு கிருப. ஹோலி எல்லாம் எல்லாரும் கொண்டாடிண்டு பீச்சாவுகள் எல்லாம் வச்சு அடிச்சுண்டு எத்தனை ஆனந்தம் எத்தனை குதூகலம். வாழ்க்கையில பணம் கொடுத்தா நமக்கு திரும்ப கிடைக்குமா? எல்லாருக்கும் வயசு ஆயின்னு இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்த அரிய பேர் சீனியர் சிட்டிசன் தான். இந்த வயசுல பகவான் இங்க ஆயுஷ் கொண்டு வந்து இத்தனை வருஷம் அனுபவிக்காத ஆனந்தத்தை எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கான் அப்படின்னா
எப்பேற்பட்ட விஷயம், இது சாதாரண விஷயமா? திரும்ப எத்தனை வருஷம் கழிச்சு வரும்? சீகாயிஷ்ணனோட துவாரகாலம் வேண்டாம் நான் சொல்லல, தெரியாது இல்லையா, தெரியாது இல்லையா. இங்க வந்துட்டு கூட யாருக்கும் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகணும் என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க. எல்லா குழந்தைகளும் உடம்பு முடியாம விஷயம், சரீரத்துடைய விஷயம் இருக்கும். யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க. மனசெல்லாம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும், எத்தனை குதூகலம். பண்ணி கூட பஸ் நின்று போச்சு, ஆனா பகவான் ஏதோ ஏற்பாடு பண்ணி கொண்டுமா இல்லையா? அதாவது ஒரு கை குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பிரபு நம்மளை பாத்துக்கலாம். ஒரு கை குழந்தை எவ்வளவு ஜாகிரதையா பொத்தி 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 வைப்பாள், பொத்தி பொத்தி வச்சு எத்தனை குதூகலம், எத்தனை ஆனந்தம், எத்தனை விசேஷம். இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க. இன்னும் எத்தனை கோடி ஜென்மாவில நம்ம இதுக்கெல்லாம் பக்தி பண்ண முடியும். அதனால அவசார சமானம் பண்ணிக்கோங்க, பரஸ்பரம் ஒருத்தர் கொடுத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்களுக்கு அவசாரம் மன்னிச்சுக்கோங்க. அவசார சமானம் அத்தனை பேருடைய சரணகமலங்களையும் விழுந்து கேட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. இதனால ஒரு நஷ்டமும் இல்லை. இதனால எந்த விதத்திலையும் நம்ம நில தாழ்ந்து போக போறதுல வசந்துதான் போக போறோம். இவ்வளவு சிரேஷ்டம் இந்த துவாரகா நாதன். ஏன் துவாரக நமக்கு இவ்வளவு சுகமா இருந்ததுன்னா, வந்தது திருவனந்தபுரத்திலேருந்து. அதனால என்ன ஆச்சரியமா, திவாகரமுனி 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 இங்கே இவன் ஓடி வந்தான் ஓடி வந்தான் ஓடி வந்தான் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? திவாகரமுனி ஆனந்தமா ஆனந்த தேசத்துல இருந்துட்டு கிருஷ்ண தியானம் பண்ண 2 வயசு கிச்சா காட்சி கொடுத்து, 2 வயசு கிருஷ்ணன் கொழுக்கு முழுக்கு அப்படின்றாரே, யாரா பயிரேணி? மகாராஜா சுவாதி திருநாளுடைய சியானம் தூரப்புற வர்ணன பிரபந்தத்துல காண கிடைக்கிற சொல்லுடா பயல, யார் நீ? கஸ்தம் ப்ரூஹி கிஷோர, யாரா குழந்தை நீ சொல்லுடா? அப்பா யாருடா, அம்மா யாருடா? நன்னா கொழுக்கு முழுக்கு எட்டி எட்டி பார்த்து நிக்கிறான் ஒரு குட்டி கிச்சா. செந்தாமரை கண்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள் எல்லாம் வச்சு அது விசேஷமா. உடனே எப்படி சிரிக்கிறவன், நான் என்னன்னு சொல்லுவேன், எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றா. எனக்கு அப்பா அம்மான்னு நான் யார காட்டுவேன்? ஒருத்தர்னா காட்டலாம், ஊர் இருக்க வேலை அப்பா அம்மா தான், யாருமே அப்பா அம்மா இல்லை, அதுவும் உண்மை. யாரும் நான் காட்டுவேன், எனக்கு உங்களோட இருக்கணும்னு தோணிட்டு வந்தேன். நீங்க அதை திட்டாத வரைக்கும், என்னை அடிக்காத வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னா. உடனே திவாகரம் நீ சிரிச்ச, உன்னை யாராவது திட்டுவாழாடா, உன்னை யாராவது அடிப்பாழாடா, எவ்வளவு சமத்தா இருக்கா. உடனே முகத்தை பிடிச்சு, ஆமா ஆமா எல்லாரும் ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவோம். அப்புறம் கண்ணு இருக்கான்னு கேட்பா, உனக்கு மனசே இல்லையா கல்லான்னு கேட்பா, என்னெல்லாமோ வாயில வந்தபடி எல்லாம் கேட்பான். அழுக உனக்கு கேட்கறதே இல்லையான், என்னமோ கதறி கதறி மீரா மாதிரி அழுதோன்னு நினைப்பா. சும்மா அகம்பாவத்தை அழறும், பொறாமையில அழறும், பொழுது போகாம அழறும், துக்கப்பட்டு அழறும், அடுத்த வாழை ஏமாத்துறதுக்காக அழகும். பெரிய என்ன அழுக வந்துடுத்து. ஆனா அவ்வளவு குடூரமான கேள்விகளை தெய்வத்திடத்துல கேட்டுடும். ஆச்சரியமா அவன் சொன்னான், இல்லடா நான் திட்டம் ஆடேண்டா சரி அப்படின்னு இருந்துதான் பெயர். ஆச்சரியமா தேவேர் இருக்கா, இவர் அழகா பூஜை எல்லாம் பண்றதுக்கு பூ எல்லாம் எடுத்துச்சுன்னு உட்காந்துட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணுவாரா? கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு பாத்திரத்துல கையை வச்சு பூ எடுத்து அப்படி அவர் வச்சுன்ற சால கிராம மூர்த்திக்கு அப்படி போடுவார். அழகா அப்படி எடுக்கலாம்னு பாக்குற பாத்திரம் காலியா இருக்கு, பூஜா பாத்திரம் என்னடா கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பூ இல்லை. பூவை காணமே அப்படின்னு பார்த்தா எல்லா பூவும் இவர் தலையிலேருந்து அப்படியே கொட்டதான் பாக்குறாரு. ஏண்டா பயில அப்படி பண்ண, நீங்க பகவானுக்கு அர்ச்சனை பண்றேன், நான் உங்களுக்கு அர்ச்சனை பண்றேன் அப்படின்னு சத்தியம். பகவானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது பிரபு நம்மள அர்ச்சனை பண்ணிட்டுதான் இருக்கான். நம்ம அவன் கதையை சமணம் பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம கதையை அவன் சமணம் பண்றான். நம்ம அவன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணோம்னா அவன் நம்முடைய பெயரை கீர்த்தனம் பண்றான். நம்ம அவனையே ஸ்மரிச்சுட்டு இருந்தோம்னா அவன் நம்மையே ஸ்மரிச்சுட்டு இருக்கான். நிஜமாவே நம்ம அவனுக்கு அர்ச்சனம் பண்ணா அவன் நமக்கு அர்ச்சனம் பண்றான். நம்ம அவனுக்கு வந்தனம் பண்ணா அவன் நமக்கு சகல விதமான காரியங்களும் பண்றான். அவன் நாம் அவனுக்கு தாசியனா இருந்தா அவன் நமக்கு தாசானுதாசனா இருக்கான். நம்ம அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தா அவன் பிரியமான ஃப்ரெண்டா மாறிடுறான். ஆச்சரியம், நம்ம அவனுக்கு ஆத்ம நிவேதனம் பண்ணா பரமாத்மா தன்னையே நமக்கு நிவேதனம் பண்றான். ஆச்சரியம் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சமயத்தை அவர் அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா, தலையில அப்படியே ஜலம் கொட்டுறது, இப்படி கண்ணை முடிச்சு பாக்கறா, இப்படி சிரிக்கிறான் பய, எப்படி உள்ளுக்குள்ள பக்தியில நினைச்சுட்டு உடம்பு மட்டும்தான் நினையணும், அதனால ஜலத்தை கொட்டினேன் அப்படின்னு. சமயத்தை அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நன்னா தோடு விடுக்குற ஒரு கிள்ளு கிள்ளிடுறது, ஓடி பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருக்கிறதா, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி ஓரத்தோடு பார்த்துக்கிறதா திரும்பி.
உடனே ஒரு பாத் ஏண்டா சொல்லினா, நான் ஒன்னும் கிள்ளவே இல்லை, இதோ பாருங்க இந்த இரும்பு இருக்கு பார்த்தாடா, இதுதான் உங்களை கண்டிச்சது, நான் எடுத்தேன், அங்க கையில இரும்பே இல்லை, ஆனா எறும்புன்னு காட்டுறதான். உடனே சிரிச்சுக்கிறார். சமயத்துல அழகா உட்காந்து பூச்சி போட, எனக்கு இப்ப பசிக்கிறது, ஆகாரம் வேணும்னு படுத்தல், சமயத்துல ஆகாரம் கொடுத்தா எனக்கு இந்த ஆகாரம் வேண்டாம்னு சொல்றதா, என்னெல்லாம் உண்டோ அட்டகாசம் பண்றதா. இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார், ஓடி வந்து மடியில தொப்புன்னு உட்காரு, இது நல்லா கொழுக்கு முழுக்குன்னு வேற இருக்கு, எதுக்கடா அப்படி உக்காந்தா, எனக்கு இப்படி உக்காந்தாதான் பிடிக்கும், சரி உக்காந்துக்கும், என்னெல்லாம் உண்டோ அத்தனை அட்டகாசமும் பண்றதா, பொறுத்துட்டே இருக்கணும் பாக்கலாம், ஏதானம் பண்ணி இவருக்கு ஒரு கோபத்தை வர வைப்போம் அப்படின்னு, வரவே இல்லையா. ஒரு நாள் பார்த்தாஹா, இந்த நாவல் பழம் நன்னா இருக்கே அப்படின்னு எடுத்து வாயில போட்டு ஒரு கட்டி கடிச்சு போடா அப்படின்னு ஒரு கத்து கத்தினான். ஏன்னா அவன் நாவல் பழம் எடுத்து கடிச்சது இவருடைய சால கிராமத்தை வாயில கொடுத்து, உடனேயே போடா அப்படின்னு ஒரு மரம் முறைச்சாராம் பல்ல கடிச்சுன்னு. உடனே பகவான் பார்த்தான், என்ன நீங்க திட்டே, நான் போறேன் அப்படின்னா, போ வாராவது பூஜை பண்ற சால கிராம மூர்த்தி எடுத்து வாயில போடுவாடோ, போ அப்படி இடது கால போடான்னு புறம் தள்ளினா. ஓ அன்னைக்கு மட்டும் என்னமோ பெருசா வசனம் எல்லாம் பேசினால, ஆமாண்டா நீ தப்பு பண்ணாத வரைக்கும் சமத்தா இருக்க, தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் கேட்போம், ஓ நான் தப்பு பண்ணாலும் கேட்பேனோ யார் பண்ணாலும் கேட்பேன் அப்படின்னு பார்த்துதான். அழுக வரதா, கண்கள்ல கண்ணீர்லாம் வழியறதான், என திட்டே நான் போறேன், போ 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 போயிட்டுவான்னு சொல்லப்படாத, போ 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 போன்னு சொல்லிட்டு தப்பு போயிட்டா. சாயங்காலம் ஆயிடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, வருவான் 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 வருவான்னு பார்த்தா வரல, ராத்திரி சொப்பனத்துல அவருக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறது, கதறா அழறா வந்துடுறா, குழந்தை இங்க இருக்கானோ அங்க இருக்கானோ, அது எங்கெல்லாம் துவாரக்கில ஓடி ஆடி விளையாடுமோ எல்லா இடத்துலயும் இப்ப தேடி பார்த்தாரு, கிடைக்கல. கடைசியில பகவான் அஸ்ரீனி சப்தமா சொல்லிட்டான், என்ன பாக்கணும்னா அனந்தன் காட்டுக்கு வா, அப்ப காசு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அனந்தன் காடுன்ற வஸ்து பேரே கேட்டது கிடையாது, இது என்னடா, சரி கிளம்புவோம் அப்படின்னு எல்லாருக்கும் விசாரம், அனந்தன் காடுங்கு அனந்தன் காடுங்கு அனந்தன் காடுங்கு அனந்தன் காடுங்கு, நைனிசாரங்கன்னா தெரியும், பத்ரிகாசம்னா தெரியும், அனந்தன் காடுங்க அனந்தன் காடு விசாரிச்சுட்டே நடக்கிறார். இங்கயா தூரத்தை கருப்பா பாதா கண்ணா அப்படின்னு ஓடி வரா, பக்கத்துல போனா அது இல்லை, இப்படியே தேடி 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 நடந்து நடந்து மாச கணக்காச்சு, நடந்து ஒரு வழியா அனந்தன் காடு பக்கம் வந்துட்டான், அது அனந்தன் காடுன்னு தெரியாது, கதர்றா பா, உன்னை பார்க்காம எத்தனை நாள் ஆச்சுடா குழந்தை, உன்னை தரிசனம் பண்ணாம மனசு என்னமோ பாடு படுறதுடா பிரபோ அப்படின்னு கதற. அப்ப ஒரு பிள்ளைய ஸ்திரீ அழுதுன்னு இருக்க, தன் குழந்தைய பிடிச்சுன்னு மிரட்டின் இருக்கா, பயலே இனிமேல் சமத்தா இருக்கணும், தொட்டத்துக்கெல்லாம் பிடிவாதம் பிடிச்சு அழுதியோ உன்னை கொண்டு அனந்தன் காட்டுல வீசிடுவேன் அப்படின்னு ஓடி வந்தார் திவாகர முனி. எம்பெருமான் அந்த பகவானுடைய காரணியத்தை நினைச்சு அந்த பிள்ளைய ஸ்திரீ காலில் விழுந்தார். அவர் அடிங்க, ஏ சாமி எதுக்கு எங்க காலில் விழறீங்க அப்படின்னு, அம்மா அப்ப அனந்தன் காடுன்னு சொன்னி எங்க இருக்குதோ அதான் அனந்தன் காடு. உடனே திரும்ப அவளை சேவிச்சார், குடுக்குடுன்னு ஓடின அனந்தன் காட்டுக்குள்ள, அனந்தனை தெரிந்து ஓடின, ஆனர் பிரதேசத்திலிருந்து அனந்தன் காட்டுக்கு ஓடி வந்து, ஹே பிரபோ, ஹே பாலகா, ஹே கிஷோரா, ஹே பரமானந்த ரூபா, ஹே பிரபோ அப்படின்னு தேடி வர, ஓரத்துல பார்த்தா ஒரு பெரிய இழுப்ப மரம், அதுல பொந்து அதுக்குள்ளேன்னு வா 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 வந்தியா, என்ன திட்டினல்ல, என்ன அழவிட்டல்ல, அதுக்குதான் நான் உன்னை அழவிட்டேன், வந்தியா வா 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 சொல்ல, ஓடி வரா பக்கத்துல வரா, மரம் முறிஞ்சு கீழே விழா, அச்சோ உள்ளுக்குள்ள பொந்துல குழந்தைங்கன்னு பார்க்கலாம், பார்த்தா பொந்தையும் காணும் மரத்தையும் காணும், பெருசா ஒன்று படுத்துருக்கு, இரண்டாவது சுத்தி போய் பார்த்தா கடைசியில பெரிய ஒரு மூர்த்தி ஆதிசேஷன் மேல அனந்த சைனனா பள்ளி கொண்ட பெருமாளா, ஒரு கையில தாமரை எல்லாம் வச்சுட்டு, ஒரு கையை அப்படி வச்சிருந்து, கைக்கு சிவலிங்கம் வச்சிருந்து, நாபியில பிரம்மாவை வச்சிருந்து, சர்வாபரண பூஷித்தனாக சாட்சா மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக போய் ஜெயந்தி வர மாலிதாரியாக பீதாம்பரதாரியாக ஒன்று படுத்திருக்கு. ஒரு மலர்ச்சி போயிட்டா, அவ்வளோ பெரிய மூர்த்தியா பகவான் திருச்சா, இந்த இடத்துல நீ வரணுன்றதுக்காக நான் ஐஷண்டு வந்தேன், இங்க இருக்கு இங்க வரக்கூடிய சனங்கள் எல்லாம் காப்பாத்தனம், எல்லாரையும் உத்தாரணம் பண்ணணுன்றதுக்காக இங்க வந்திருக்கேன். அவர் சொன்ன உத்தாரணம் பண்ணணும் வந்திருக்கேன், இவ்வளவு பெருசா இருந்தா யார் ஒண்ணு பூஜை பண்றது, உன் சைஸுக்கு யாரும் மத்தம் கூட கட்ட முடியாது, கொஞ்சமா சைஸ் கம்மியாகுதுன்றா. அப்ப உடனே பகவான் கேட்ட, எனக்கு தெரியாது, நான் உன் மனசு கேட்ட மாதிரி பெருசாரு, உனக்கு வேணும் நீயே சொல்லி எவ்வளவு சைஸ் வரணும்னு. அப்ப அவர் கையில ஒரு தண்டம் இருக்கு,
குச்சி இருந்தது ஏகதண்டம், அது ஒரு 6 அடி குச்சி. அந்த 6 அடி குச்சியை போட்டு இருந்த 3 மடங்கா வாழ்ந்தா 18 அடி. 18 அடி ஒரு திவாகரன் முனி சொல்ல உடனேயே 18 அடியா எம்பெருமான் சுருங்கினான். 18 மைல் பத்மநாபன் 18 அடியா சுருங்கி சதா சர்வதா இங்கேயே இருந்து அனுகிரகம் பண்ணுன்னு சொல்ல அந்த எம்பெருமான் அனுகிரகம் பண்ணான். துவாரகையிலேந்து ஓடி வந்த ஒரு குட்டி கிச்சா நம்ம பத்மநாப சுவாமி. ஒவ்வொரு தடவையும் திருவனந்தபுரத்தில் உட்கார்ந்து பத்மநாப வைபவம் சொல்லும் போதெல்லாம் துவாரகையிலேருந்து ஓடி வந்தான் ஓடி வந்தான் ஓடி வந்தான் சொல்லிட்டு இருக்கோம். துவாரகை ஓடி போய் நம்ம பார்க்க முடியலையேன்னு பத்மநாபனிடத்துல கேட்ட பலம் என்னை கொண்டு வந்து துவாரகையில பகவான் இருக்கிறான். இத்தனை நாள் நீங்களும் துவாரகையிலேருந்து பத்மநாபன் ஓடி வந்தான் கேட்ட புண்ணியம் அவன் பிறந்த ஊருக்கு அழிச்சுட்டு வந்தான். பத்மநாபனே முடிவு பண்ண இந்த கூட 10 நாளைக்கு மேல இருந்தா நம்மள மறந்து இங்க செட்டில் ஆயிடுவா, அதனால 10 நாள் போதும்னு பேக் பண்றான். அவனுக்கு தெரியும் அவளுக்கு இந்த பிறந்த ஊர் ரொம்ப பிடிச்சிடும், ஏன்னா இங்க ஒரு பெருசு ஆச்சாரம் அனுஷ்டானம் ஒன்றும் கிடையாது, அதாவது பாட்டுக்கு இருந்துக்கலாம். இந்த கூட்டம் ஏற்கனவே சோம்பேறி கூட்டம், இங்க இப்படியே விட்டோம்னா கடந்துடும், அதனால நம்ம ஊருக்கு வந்து தாள் இறங்கட்டும் தாள் இறங்கட்டும் தாள் இறங்கட்டும் அப்படின்னா தான் இந்த கூட்டம் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா ஐஷன் போறான். வாரக்கிலேருந்து கிளம்புறோம்னு ஒரு துக்கம் இருந்தாலும் திரும்ப பத்மநாபன் இடத்துலதானே போய் சேரப்போம், வேற எங்கேயும் இல்லையே, எங்கேருந்து கிளம்பினோமோ அந்த ஆதி இடத்துலதானே போய் அந்தமாக போறோம், வேற எங்க போக முடியும், எங்க சுத்தினாலும் பத்மநாபனை விட்டு எங்க ஓடுறது, நம்ம பத்மநாபன் தான் இங்க நின்றுட்டு இருக்கு குட்டியா, துவாரகா நாசனா நின்றுட்டு இருக்கா. இங்க ராசாதி ராசனா கொண்டாடுறார்கள், அங்க பாலகனா கொண்டாடு, ஆனா இங்கேயும் பாலகனா தானே கொண்டாடும், சாப்பாடு தூக்கம் சாப்பாடு தூக்கம் சாப்பாடு தூக்கம். இங்க கொடுக்கிற ஸ்வீட் எல்லாம் ஜீரணமாகறது, அங்க ஒரே கன்னி மாங்காவா சாப்பிட்டு இருக்கான், அங்க சாப்பிடற கன்னி மாங்காவ எல்லாம் மாறணும் இருக்கான், இங்க ஒரு ஸ்வீட்டாவே சாப்பிட்டு இருக்கான், எல்லா அட்டகாசமும் பண்ணிட்டு இருக்கான். துவாரகாநாதன் வேற இல்லை, அனந்த பத்மநாபன் வேற இல்லை, அங்க படுத்துட்டு இருக்கான், இங்க நின்றுட்டு இருக்கான். அதனால திருவனந்தபுரத்திலேருந்து கிளம்பினோம், திரும்ப திருவனந்தபுரமே தான் போக போறோம். துவாரகாநாதன் ஸ்வயம் பத்மநாப சுவாமி தான், அனந்த பத்மநாபனுடைய பிறந்த ஊருக்கு வந்தோம், அனுபவிச்சோம் ஆனந்தத்தை தலைக்கிறோம், திரும்ப அவனுடைய சரண கமலங்கள்லயே போய் நிக்கதான் போ. ஏன்னா அவனிடம் தன்னதுதான் இந்த 3 வாசல் வழியே 18 அடி பத்மநாபனை பார்த்தா அபாரா அப்படின்னு தானே இருக்கு. அங்க 6 அடியும் அழகுதானே, அந்த 6 அடியும் அழகுதானே, அந்த உத்தமமும் அழகுதானே, உத்தமாரி வரப்போடுவே ஆச்சரியம். இதுதான் சுவாமிஜி சொன்னார், திருவனந்தபுரம் வரமாட்டேன் அப்படின்னா, ஆனா பத்மநாபம் உற்சவத்தை கடை ஞாபகம் சொல்லிருக்கிறேன். பத்மநாபனை பத்தி தப்பிச்சு சன்னியாச பந்துக்கிடத்துல இருந்தானே, பத்மநாபனிடத்துலேருந்து ஒண்ணும் கிடையாது. ஆச்சரியம், பத்மநாபனிடத்திலேருந்து கிளம்பினோம், பத்மநாபன் அழகா துவாரகாதீசன் இடத்துல ஒப்படைச்சான். துவாரகாநாதன் 10 நாள் தன் அனுகிரகத்தை எல்லாம் கொடுத்தான், திரும்பி பத்மநாபனிடத்திலேயே துவாரகாநாதன் நம்மளை அனுப்பி வைக்கிறான். இதே மாதிரி எங்கெல்லாம் முடியுமோ எல்லாரும் கூடி இருந்து குளிரணும். நிறைய கத்துட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் புதுசா படிச்சுட்டு இருக்கோம், முக்கியமா மனுஷாரிடத்துல எப்படி பழகணும்ன்றது தெரிஞ்சுட்டு இருக்கோம், முக்கியமா பலதரப்பட்ட பேர் ஒரு இடத்துல கூடும் பொழுது எந்த மாதிரி நடந்துக்க கூடாது எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற புத்தி எல்லாம் நிறைய பகவான் கொடுத்துருக்கான். நல்லதை மட்டும் எடுத்துக்கோம், இந்த பிரயாணத்துல நிறைய நல்லது 99 இல் 100% நல்லது நடந்திருக்கு. சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு தப்பு மாதிரி சரியில்லாத மாதிரி ஒரு தோணல், மாயையுடைய பலம். காணல் நீ கடவுள் சுவாமிஜி சொன்ன மாதிரி காணல் நீ இல்லையமாந்து, அதனால எல்லா சர்வம் துவாரகாதீசனுக்கு அர்ப்பணம். நம்ம பண்ணதா இருக்கட்டும், நம்ம நல்லது பண்ணோமோ கெடுதல் பண்ணோமோ எல்லாம் பண்ணமும் சர்வம் காயினவாசா மனசேந்திரிய புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாவா கரோமி அத்தியசகலம் பரஸ்மை நாராயணாயகி சமர்ப்பயா. துவாரகையிலேருந்து துவாரகாநாதன் எடுத்துட்டு போவோம், துவாரகையிலேருந்து அவனுடைய அனுகிரகத்தை எடுத்துட்டு போவோம், துவாரகையிலேருந்து மகாத்மாக்களுடைய பாத தூளி எடுத்துட்டு போவோம், ரெண்டு சன்னியாசிகளோட வாழ்ந்த அந்த ஆனந்தத்தை எடுத்துட்டு போவோம், குறைகள் எல்லாம் அப்படியே விட்டுடு. ஏன்னா ரொம்ப அழகா சீதா பிராட்டி சொல்றா, ந கச்சித் ந அபராஜ்யதி, ராமாயணத்தை சொல்றா, ஏ ஆஞ்சநேயா உலகத்தில் குற்றம் செய்யாதவர் எவரும் இல்லை அப்படின்னு, குறை இல்லாதவர்கள் எவர்கள் அப்படின்னு கேட்கிறான். ந கச்சித் ந அபராஜ்யதி, யாரிடத்துல குற்றம் இல்ல காரியம் கருணமாரியன, ந கச்சித் ந அபராஜ்யதி என்ற தாயாருடைய
அபயப்பிரதான ஸ்லோகம் இது ஸ்ரீமத் ராமாயணத்தில். ராவணன் அதுமெல்லாம் முடிஞ்ச உடனே ஆசிரியரிடத்துல தாயார் சொல்ற ஸ்லோகம். எல்லா இடத்துலயும் குறை இருக்கு, ஆனா அந்த குறைய பத்மநாபனோ துவாரகாநாதனோ பார்க்கலையே. நம்ம ஏன் பார்க்கணும் துவாரகாநாதன்? நம்மளுக்கு நல்லதை மட்டும்தானே எடுத்தந்தான், நம்முடைய குறைகளை எல்லாம் சரி பண்ணிதானே விட்டான். அதனால நாமும் அந்த பகவானை பார்த்தோம், ரெண்டு சன்னியாசிகளோட இருந்தோம். அவ யாருடைய குறையாவது சொன்னாலும் நன்னா கவனிச்சு பாருங்க. ஏதான ஒரு குறைய அடுத்தவாளை பத்தி பேசினாலும் நன்னா கவனிச்சு பாருங்க. இல்லையே அவ எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். மாத்தி மாத்தி அவளுக்கு சமயம் கிடைக்கும் போதுலாம் சன்னியாசிகளோட பேசிட்டு இருந்தோம். அவ சொன்னதெல்லாம் சத் விஷயங்கள் தானே, ஒருத்தர் பத்தி நல்ல விஷயங்கள் தானே சொல்லியிருக்கான். நல்லதை மட்டும் எடுத்துக்கிற ஒரு பெரிய மனசு பகவான் நமக்கு கொடுக்கட்டும். துவாரகாநாதன் நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பேதம் எல்லாம் மறையட்டும். நம்ம ஹிருதயத்துக்குள்ள நம்ம எல்லாம் பகவானுடைய குழந்தைகள் அப்படின்ற அந்த அபிப்பிராயம் மட்டும் நிஜமாவே துவாரக வந்த உடனே அதனால சொல்றேன். எனக்கு ஒரு குழந்தை மாதிரிதான் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. எனக்கு பெரியவன்ற ஒரு எண்ணமே வரமாட்டேன். எங்க சத்தியமா நான் சொல்றேன், இப்ப தூரம் ஆடினேன் பாடினேன் விளையாடினேன்னா என்னமோ ஒரு கோபன்ற ஒரு புத்தி தான் எனக்கு இன்னி வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் அந்த கோப பிரசவகசா என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு சத்தியமா சொல்றேன். ஒரு குழந்தைன்ற ஒரு புத்தி மட்டும்தான் என் மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுக்காண்டி பெருசா யோசனையும் வரமாட்டேங்கிறது, வேற சிந்தனையே வருது. நான் பாடு குதூகலமா எல்லாருமே பேசிட்டு இருந்தேன், சிரிச்சுட்டு இருந்தேன், விளையாடிட்டு இருந்தேன், பாகவத சப்தாகமன போது கூட விளையாடிட்டேன்னா நிஜமாவே ஒரு குழந்தைன்ற ஒரு இந்த சத்சங்கம் பண்ற சமயத்துல மட்டும்தான் அந்த குருஸ்தானன்ற ஒரு புத்தி வந்ததே ஒழிய மற்ற சமயங்கள்ல துளி கூட வேற சிந்தனையே இல்லை. ஏதோ நான் கிச்சாவுடைய ஃப்ரெண்டு, நாங்க வந்திருக்கேன் கிச்சாவோட அனுபவிக்கணும், எல்லாரோட சேர்ந்து கிச்சாவை அனுபவிக்கணும், இவ்வளவுதான். இதுக்கு மேல வேற எதுவுமே மனசுல தாக்கமே இல்லை. அது நிஜமாவே துவாரகாநாதனுடைய பரமானுகிரகம். அசந்து போனேன் இவ்வளவு சுகமா நிஜமா எனக்கு பார்த்தேன்னா சரியா ஒரு அஞ்சு வயசு ஏழு வயசு குழந்தைய ஹிரதயத்தை தான் பத்து நாளாவே இங்க உட்கார சமயத்தை மட்டும்தான் வேற மாதிரி இருக்கேன். அந்த சமயத்தெல்லாம் ஒரு அஞ்சு வயசு ஏழு வயசு குழந்தையுடைய அந்த குதூகலம் அந்த ஒரு விளையாட்டு அது நான் ஏறிட்டுக்கல, தானா வந்தது, தானா வந்து திருநடந்து கொண்டு இருக்க மாட்டேன் நான் தெரியும் அண்ணாவே நிறைய வந்துட்டோம்னா அந்த குதூகலம் தொத்தின் கொடுத்து தானா வந்து என்ன சரியா ஒரு பேய் பிடிச்சி ஆடுற மாதிரி உட்காந்து ஆடிட்டு இருக்கேன். பேய் பிடிச்சி ஆடுற மாதிரி உள்ளுக்குள்ள அந்த அழகா ஒரு சக்கிய பாவம் நிஜமாவே அந்த ஒரு சக்கியம் தான் இருக்கு. துவாரகாநாதனை பார்த்து கூட ஹாய் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஹாய் நம்ம சாப்பிட்டியாடா, குண்டா இருக்கியாடா, அடுத்து போயிடாடா, பிடிச்சிருந்ததா, ஜாலியா, குட் நைட் அப்படின்னா குட் நைட் ஸ்வீட்ரீம் தான் சொல்லிட்டு வந்தேன். துவாரகாநாதனுக்கு ஒரு குதூகலம் தான் இருக்கு அந்த சாநித்தியம், அந்த கஷேத்திரத்துடைய சாநித்யம், கஷேத்திர மகாத்மியம் இதெல்லாம் கஷேத்திர மகாத்மியில பத்து நாள் பகவான் அவரை அனுபவிக்கிறோம் பாகவதம் கொடுத்து. நிஜமாவே என்ன நடக்குமா பாகவதம்லாம் துவாரகையில வாசிக்கிறதா விசேஷம் பாகவதமே சொல்றது. துவாரகையில பாக சப்தாகம் நடக்கிறது உட்காந்து கேட்டு இருக்கோம். பகவான் எல்லாத்தையும் கூட்டி வச்சிருக்கானே நிஜமாவே சொல்லிட்டு முடிக்கவே முடியாது, சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளவு கிருபா பிரபு பண்ணியிருக்கான். இதை விட வேற என்ன போகணும்? அதனால இந்த ஹிருதயத்தை சமப்போம். அழகா ரெண்டு சன்னியாசிகள் நிஜமாவே இன்னைக்கு நாளைக்கு நம்ம வேண்ட சுவாமி ரிஷிகேஷ் ஆனந்தா நிஜமாவே எனக்கு அவரிடத்த ஒரு சகாபாவம் தான் வருது. ஒரு சன்னியாசினு ஒதுக்கு தொடவே மாட்டேங்குது சத்தியமா சொல்றேன். ஆச்சரியமா எனக்கு தெரியும் அந்த அவருடைய ஹிருதயம் பெரிய சுவாமிஜியோட ஆசீர்வாதம் பேசும்பொழுது என்ன குதூகலம், எத்தனை குழந்தை மாதிரி அவா பழகலாம். நம்மளை விட எங்கேயோ வசதியில் இருக்கா நமக்குலாம் சன்னியாசம் கேட்கத்தான் தெரியும், சன்னியாசம் வார்த்தை தெரியும், நம்மளெல்லாம் விட்டோம்னா தெரியும். நிஜமாவே நீ கூட சொல்லிட்டு இருந்த சன்னியாசத்தை பத்தி எல்லாம் எத்தனை ஆச்சரியமா இருக்கு, அத்தனை வசத்துல இருக்கவா ஒரு குழந்தைகள் மாதிரி நம்ம இடத்துல பழகினாலே அந்த குதூகலம். ஒரு நாளாவது அவளுக்கு ஒரு குதூகலம் குறைஞ்சு நம்ம பார்த்தோமா, ஒரு நாளாவது முகத்துல ஒரு வெறுப்பு பார்த்தோமா, ஒரு நாளாவது ஒரு மனசுல ஒரு காழ்ப்பு நடிச்சு அடுத்த நாள் அவமரியாதை பண்ணணும், இவன் நோஸ் கட் பண்ண நமக்கு இருக்க நோஸ் கட் பண்றது ஏதான ஒண்ணு பார்த்தோமா? இல்லையே. இது ஒரு பெரிய பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்கான், அதனால பெரிய அனுகிரகம் இருக்கு. அதை எடுத்துப்போம், குதூகலமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். எத்தனை வருஷம் இன்னும் தெரியாது, யார் முன்னாடி எல்லாருக்குமே நினைக்கிறோம், யார் முன்னாடி யார் பின்னாடி பகவானுக்கு மட்டும்தான் வருஷம். சின்ன வயசுக்காரவாளா வயசானவாளா ஒன்னும் தெரியாது நமக்கு, பகவான் யார் முன்னாடி கூப்பிடுறானோ போயிட்டு இருக்க போறோம். அதனால அற்புதமான இந்த அனுபவங்கள், ஆனந்தம், கோலாகலம், இந்த விளையாட்டு, இந்த ஆனந்தம் எத்தனை 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 எவ்வளவு விசேஷங்கள் பிரபு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். இதை மட்டும் அனுபவிப்போம், இதை மட்டும் ஹிருதயத்தை தாங்கி வச்சுப்போம். அதெல்லாம் இதெல்லாம் மனசுல ஏதோ உடுத்தல் உட்காந்து இருக்கும். நிச்சயமா ஒரு யாத்திரை போறோம் அப்படின்னா சில இதெல்லாம் ஓரத்தை அப்படியே உட்காந்து ஒரு கரும்புள்ளி மாதிரி இந்த கரும்புள்ளி எல்லாம் நீ நல்லா போட்டு அழிச்சிடுங்க. வெறும் அந்த சுகம் ஆனந்தம் மட்டும். இப்ப ஒரு அழகா ஆகாரம் சாப்பிடுறோம், அதுல ஈ உட்காந்துருக்கும்,
அந்த ஈய பறந்து ஈயை விரட்டி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஈய விரட்டி எடுக்கும். இந்த கதையத்துல காமத்தினாலையும் குரோதத்தினாலையும் அகம்பாவத்தினாலையும் மமக்காரத்தினாலையும் பைத்துக்காரத்தினாலத்தினாலையும் அசூயினாலையும் உட்காந்து ஈய விரட்டிடுவோம். விரட்டிட்டு அந்த உள்ளுக்குள்ள ஆனந்தம்னு ஒரு பெரிய கிடைச்சிருக்கு பாருங்க ஸ்வீட், அதை மட்டும் சீகரிக்கும். டயபெட்டிஸ் வராது ஸ்வீட் அது அவ்வளவு அழகா கொடுத்துருக்கு. இதை மட்டும் எடுத்துக்கோங்க, மத்த எல்லாம் ஓரம் சொல்லுவோம். குதூகலம், எல்லாரும் குழந்தைகள், எல்லாரும் சுத்தம் பண்ணும். ரெண்டு பேர் தவிர, சன்னியாசி ரெண்டு பேர் தவிர, ரெண்டு பேர் தவிர, அதெல்லாரும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அபசாரம் பண்ணு. எல்லா அபசாரமும் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் சர்வம் துவாரகாநாதனுக்கே சமர்ப்பம். இந்த மாதிரி நிறைய சப்தாக நடக்கணும். பகவான் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கணும். இன்னும் நம்ம நிறைய பேர் வரணும். அப்பா 35 பேர் கூட்டம் வந்தோம், அடுத்த வாட்டி இன்னும் குறைக்கணும்னு தோன்றப்பட ஏற்பாடு பண்ணவாள். 35 வச்சு நம்மளால ஆகாதுராப்பா, அடுத்த வாட்டி செலக்ட் பண்ணி 20 பேர், 15 பேர், இதுக்கு மேல ஆள சேர்க்கப்படாதுன்னு ராமகிருஷ்ணன் நடக்கவே நான் கல்ல தெளிவா இப்ப சொல்லிடுறேன். இன்னும் நிறைய பேர் 35, அடுத்த வாட்டி 350, அதுக்கப்புறம் 3000, அப்புறம் 5000, அப்படிதான் போகணும். இனிமேல் இது இனிமேல் குறையப்படாது, தேவைப்படாது. இனிமேல் எல்லாம் சுக்லபட்சமாக தான் இருக்கணும், பூர்ணமாக தான் இருக்கணும். நிறைய 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 பேர் நாங்களும் வரோம்னு ஆச்சரியமா நிறைய ஊர்களில் பண்ணணும். அதாவது இந்த வாட்டி இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிறாங்கன்னா ஸ்ரீநாத்ஜி தான், துவாரகாநாதன் இல்லை. நான் கூட அடுத்த சப்தாக ஸ்ரீநாத்ஜி போல இருக்கு. பகவான் முன்னாடி அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வச்சிருக்கான், அதனால ஸ்ரீநாத்ஜி பக்கம் போனால் எங்கெல்லாம் மறக்காம கூப்பிடணும். கூப்பிடனா காது கேட்ட நானே வந்துடுவேன், அவ்வளவுதான். அதனால பகவான் அப்படி நினைக்கலாம் பண்ணியிருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கைங்கரியம் பண்ணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆனந்தத்தை அனுபவிச்சோம். இந்த ஆனந்தத்தை தலைப்போம் நிஜமாவே. இதெல்லாம் இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போயிட்டு நம்ம ருட்டீன் எல்லாம் பண்ணும்பொழுதுதான் இந்த ஆனந்தத்துடைய பலம் நமக்கு தெரியும். டெய்லி காக்கெல்லாம் பொறுமையா எழுந்துண்டு, இல்ல சாப்பிட்டு போய் சாப்பிட்டு மற்றவர்கள்லாம் பேசிட்டு இருக்கும்பொழுதுதான் இங்க எப்படி உடம்பு இவ்வளவு பலமா இருந்ததுன்னு இந்த பலம் பலவீனம் ஆகும்பொழுதுதான் தெரியும். இந்த சுகம், இந்த கோஷ்டி எல்லாம் பிரிஞ்சு அவ ஆத்துக்கு போயிட்டு அவ ரெண்டு முகம் மூணு முகத்தை பார்த்துட்டு பாருங்க, அப்பதான் இந்த 35 முகத்துடைய பலம் தெரியும். ஆக்கல உட்காந்துண்டு காலம் நீட்டிண்டு டிவியை பார்த்து சாப்பிடும் பொழுதுதான் இங்க பாகவத ஸ்லோகம் மற்ற ஸ்லோகங்கள் சொல்லிட்டு சாப்பிட்ட பிரசாதத்துடைய பலம் தெரியும். சத்தியமா இப்ப தெரியாது, எப்பொழுதுமே ஒரு வஸ்து அனுபவிச்சு முடிச்சு தூரம் போன பிறகுதான் சம்சாரிகளுக்கு புரியும். அகிலத்திரையும் சொல்லி வச்சிருக்கேன், அது பகவத் சங்கல்பத்தினாலே சொன்னோம். அதனால பகவான் அனுபவிச்சோம், இன்னும் நிறைய அனுபவிக்கணும். இன்னைக்கும் நாளைக்கும் அனுபவிக்க போறோம். நாளைக்கு நகர சங்கீர்த்தனம் வேற பகவான் கொடுத்திருக்கான். சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கோடி விஷயங்கள்ல ஒரு சொட்டு நான் சொல்லியிருக்கேன். துவாரகா மகாத்மியம்னு இன்னைக்கு நம்ம அனுபவிச்சதில்ல, நம்ம அனுபவிச்ச கோடி அனுபவங்கள் நீ யோசனை பண்ணி பார்த்தாலும் அவாவாளுக்கு தெரியும். எல்லா அனுபவங்களையும் வெளியில் நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நம்ம சொல்லிக்க முடியும் அவ்வளவுதான். அதுல ஒரு திவளை இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம்னு ஒரு சாம்பிள் எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அனுபவிங்கோ துவாரகாநாதனை நம்மோட அழிச்சுண்டு போவோம். திவாகரமணி அழிச்சுண்டு போன துவாரகாநாதன் அழிச்சுண்டு போவோம், பத்மநாதன் அனுபவிப்போம். இன்னும் நிறைய சத்தாக நடக்கணும், நிறைய பேர் வரணும், அந்த ஆனந்தத்துல தலைக்கணும். நிஜமாவே இந்த சத்தாகம் நான் அனுபவிச்சு ரொம்ப விசேஷம் எனக்கு தெரியும். ஏன்னா கிருஷ்ணன்லாம் மடியில கட்டிண்டு ஆடினது, ராதிகா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினது, சுதாமா அவள் வாங்கின, எத்தனையோ சத்தாகம் கேட்டிருக்கேன் எத்தனையோ இடங்கள்ல உபன்யாசம். ஆனா எல்லாரிடத்தையும் இப்ப கையேந்தி அவள் குடும்பம் அவள் குடும்பம் அவள் குடும்பம்னு என்ன கேட்க வச்சான் துவாரகா. நிஜமா அதெல்லாம் துவாரகையுடைய விசேஷமாக வேற எங்கேயுமே எனக்கு சொன்னதே கிடையாது. துவாரகையில எல்லாருக்கிட்டையும் அவள் கடன் வாங்கி கொண்டு வந்து மூட்டையில கட்டி வச்சேன் அப்படின்னா சுதாமாபுரி போயிட்டு வந்தேன். பலம் நிறைய சிலிண்டர் போகலாம். இன்னும் வேண்டு துவாரகா எத்தனையோ அனுபவங்கள் பகவான் கொடுத்திருக்கான், நிறைய அனுபவங்கள், எவ்வளவு சுகம் கொடுத்திருக்கான் பகவான். அனுகிரகத்தை மட்டும் எடுத்துக்கணும், காம குரோதாதி துஷ்டத்தனங்களால உண்டான எல்லா விஷயங்களையும் பகவானத்தை சமர்ப்பணம் பண்ணுவோம். அத்தனை பேருமே ரெண்டு சன்னியாசிகளிடத்திலையும் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்களுக்கு அவசார சமானம்னு சொல்லிடுவோம். நம்ம அவ்வளவு தூரம் சௌலபியமா நம்ம இடத்துல கழகினான், இந்த சௌலபியத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணோமா யூஸ் பண்ணோமான்றது பகவானுக்கு மட்டும்தான் வெளிச்சம், தெரியாது நமக்கு. நம்ம வாழ்க்கை அவள் ரொம்ப சௌலபியமா பழகிறான், நம்ம நிறைய அட்வான்டேஜ் எடுத்து பழகிருப்போம். வார்த்தைகள் கொஞ்சம் பரிகாசமா கூட பேசிப்போ நம்ம, தெரியாது, அதெல்லாம் பெரிய அபச்சாரம். எல்லாத்துக்கும் சேர்த்து அத்தனை பேருக்கும் சேர்த்து நம்ம எல்லாரும் அவர்கள் சரண கமலங்கள்ல நமஸ்காரம் பண்ணி அபச்சார சமானம் பண்ணிப்போம். துவாரகாநாதனிடத்திலையும் துவாரகா ஜனங்களிடத்திலையும் துவாரகையில வாழக்கூடிய ஒரு அல்ப ஜந்து நடத்தி நம்ம பண்ண அபச்சாரங்கள் எல்லாம் துவாரகாநாதன் மன்னிக்கட்டும். ஏன்னா தெரியாது, மாடை வந்து கொஞ்சம் சொல்லி அடிச்சிருப்போம்,
ஏதாவது ஈய மதிச்சிருப்போம். எந்த ரிஷியோ எந்த ஞானியோ துவாரகையில வச்சு இருக்கா, நமக்கு அவளை பத்தி எதை சொல்றது நம்ம அதிகாரம் கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ துவாரகையில நம்ம பண்ண அல்ப அவசாரங்களும் அப்படியே சமுத்திரத்துல போட்டுடுவோம். பகவான் அதெல்லாம் மன்னிச்சு நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். பகவான் நமக்கு பெரிய கிருப பண்ணிருக்கா. எச்சைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் அவனுடைய குழந்தையாவே இருப்போம். சுத்வா குணானு புவன சுந்தரா சின்வதாந்தி நிர்விஷ்ய கர்ண விவரைகி அரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் ரிஷிமதாம் அகிலார்த்தலாபம் ஸ்வயி அச்சுத ஆபிஷதி சித்தம் அபத்ரபம் மே. இங்கோட சத்தங்கமும் பூர்த்தி பண்றோம். பகவானுடைய சத்தங்கத்துக்கு பூர்த்தியா சுவாமி ரிஷிகேஷ் ஆனந்தா ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் சொல்றேன். ராதே கிருஷ்ணன். வந்தே குரு பரம்பராம். இத்யாத்மபூதஸ்ய குரோ ப்ரஸாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சம்சார பந்தாத் சர்வோபதேஷ்டு சிவானந்தமூர்த்தயே மிருது அங்கிரி ருக்மம் ப்ரணதோஸ்மி நித்யம் தயாசிந்தும் தீனபந்தும் சாஸ்திராப்த போதனபடும் மஸ்கரீந்திர வரம் நவமி ஸ்ரீ சிதானந்த சத்குரும். என்னது சொல்றதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்கிறது, சொல்றதுன்னு தெரியாது. நான் கேட்கறதுக்கு தான் இப்பவும் சாதனா ரூபத்துல என்ன சிரவணம் உள்ள படியில தான் நான் இருக்கேன். சுவாமிஜி ஓடு கிருபைனால நான் சுவாமிஜியோடு கூட போயிட்டு இருக்கேன், அவரோடு கூட சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டோண்டி இருக்கேன். அல்லாம இதுவேற எனக்கு பிரவஜனம் பண்றதுக்கோ இதுக்கோ உள்ள சக்தி பகவான் இதுவேற தரல. அது தேவையில்லை எனக்கு. இந்த சிரவணம் மட்டும் எப்பவுமே கிடைச்சோண்டிருக்கணும், பகவத் ஆராதனை பண்ணிட்டு அல்லாம வேற ஒண்ணுமே மனசுல கிடையாது. எல்லாருக்கும் அந்த பிரேமஸ்வரூபமான பகவத் கிருபை கிடைக்கட்டும் உள்ள பிரார்த்தனையோடு கூடி நான் என்னோடு பஜனத்தை உபசம்ஹரிக்கிறேன். நாராயணம். All right.
ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா தத்தங்கி ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க,
செஞ்சது யாருமே யாரும்